இருதயம் ஒவ்வொரு நாளும் உமது கிருபைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறதப்பா. எங்க இதயத்தால உமை துதிக்க வந்திருக்கிறோம். எங்க நாவினால மாத்திரமல்ல, எங்க இருதயமும் நீர் மீட்டுக்கொண்ட எங்கள் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும்படிக்கு கர்த்தாவே காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருக்கிறோம். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழல் எங்களுக்கு போதும் ஐயா. அடைக்கலான் குருவிகளுக்கு வீடு, தகைவலான் குருவிகளுக்கு தன் குஞ்சுகளை வைக்கிற கூடும் கிடைக்குமாமே. பர்வதங்கள் தோன்றும் முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும், நீரே அனாதியாய் என்றென்றேக்கும் உயர்ந்திருக்கிறீர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உமக்கு நன்றி ராஜா. அப்பா, விழுகிற யாவரையும் தாங்குகிறவர், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் நீர் தூக்கிவிடுகிறவர், இதய நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுகிறவர், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற தேவனை நோக்கி நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஐயா. நாங்கள் நம்புகிறது உம்மாலே வரும் ஆண்டவரே. சிறியவனுக்கு நீர் ஆறுதல், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு நீர் திடன். உம்மை நோக்கி எங்க கண்களை ஏறெடுக்கும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். எங்கள் கால்களை தள்ளாட ஒட்டாதவர், எங்களை காக்கிறவர் நீர் உறங்குவதில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. தமது ஜனத்திற்கு சமாதானவர்களுகிறவர், தேற்றுகிறவர், தைரியப்படுத்துகிறவர், வெண்மையும் சிவப்புமான தேவனுமை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உமது கண்கள் என்னை உற்று நோக்குகிறது. என் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் மாத்திரமல்ல, இருதயத்துல நான் நினைக்கிற நினைவுகளும் உமக்கு மறைவாக்கப்பட்டவைகள் அல்ல. ராஜாதி ராஜா எழுந்தெழுகிற அந்த காலை வேளைக்காக நன்றி. உத்தம இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு நல்லவராயிருக்கிறீராமே. அப்பா, திறக்கப்பட்ட இருதயத்தோடு ஓ நீதியாளை போல முது சமூகத்திற்கு நேராய் வருகிற பிள்ளைகளுக்கு வனாந்திரத்துல நீரோடைய உண்டாக்குகிறவர், வறண்ட நிலங்களில ஆறுகளை புரண்டோட பண்ணுகிறவர், அப்பா செழிப்பான நீர்ப்பாய்ச்சலாக்குகிறவர், கடுகு வெளியை கழிக்க செய்கிறவர், புஷ்பத்தை போல பூக்க செய்கிறவர், நினைக்க முடியாத, எண்ணி பார்க்க முடியாத, விவரித்தாலும் கிரகிக்க கூடாது அதிசயங்களை வாழ்க்கையில செய்கிற தேவனுமை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உருவமாய் பெரும் பாவியானிரே, பிரிக்கப்பட்டீரே, என்னை இணைத்தீடவே. பாவத்தின் முழு உருவமாய் பெரும் பாவியானிரே, பிரிக்கப்பட்டீரே, என்னை இணைத்தீ. Yeah.
கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. கிருபையால இயேசுவே நல்லவர், என் வாழ்க்கையில நன்மை செய்கிறவராய் கடந்து வந்தீரே. வல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், செய்கிறவராய் சுற்றி திரும்பி குருடர்களை காண செய்தவர், செவிடர்களை கேட்க செய்தவர், சப்பாணிகளை நடக்க செய்தவர், அப்பா பெரும்பாடு உள்ளவளை குணப்படுத்தினவர், குருங்கின உறுப்புடையவர்களை குணமாக்கினீர், கூனியானவனை நிமிர பண்ணினீர், தலை குனிந்தவனை தலை நிமிர பண்ணுகிறவர், பாதையை பரிசுத்தமானாக்குகிறவர், நிலைமைகளை மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். எனக்காக, 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 எனக்காக என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரும்பையே, வாதிக்க கொடுத்தீரே திருஉடலை எனக்காய், என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரும்பையே, வாதிக்க கொடுத்தீரே திருஉடலை எனக்காய். உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உமது காருணியம் என்னை பெரியவனாக்குமே. ஈடிடாயற்றதே, இடில்லாத நேசம், இடையில்லாத நேசம், உம்மை போல யாருமே இல்லை ஐயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, உமக்கு கோடி நன்றிகள், உமக்கு கோடி நன்றிகள். பரந்து காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தெய்வமே, பரந்த நேசமுள்ள செட்டை கீழே நஞ்சம் கொண்டினி, பரந்து காக்கும் பட்சி காக்கின்ற தெய்வமே இஸ்ரவேல். பணியை போஞ்சம் கொண்டேன், உமை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. இயேசு மகாராஜா, இயேசு ராஜா, ராஜா ராஜா, ராஜா ராஜா ராஜா. கண்மலை நீதான், என் ஏக்கங்களை அறிந்தவர், என் பயங்களை அறிந்தவர், என் தயக்கங்களை அறிந்தவர், என் இயலாமைகளை அறிந்தவர். என் கண்ணீர் உமக்கு மறைவாக்கப்பட்டதல்ல, வெளி உலகம் காண்கிறவள் அல்ல நான். அழுக்கான கதையை ஈசோப்பினாலே கழுவி பரிசுத்தமாய் மாற்றி பிறருக்கு முன்பாக நீதியாயினை நடப்பிக்க செய்கிறவர் நீரானவரே. என் முழு இருதயத்தோடு நம்பி இருக்கேன், என் கூட இருப்பவர், அற்புதத்தின் கரத்தை எனக்கு நேராய் நீட்டுகிற தெய்வம், சேட்டைகளின் இடலில் என்னை மறைக்கிற தெய்வம், வெயிலுக்கு ஒதுங்கி கொள்ள நிடலானவர் இயேசுவே. உம்மை விட்டு நான் எங்கே செல்லுவேன் இயேசுவே, யாரை தேடுவேன். எனக்கு ஆதரவெல்லாம் நீங்க தான், என் கண்களுக்கு முன்பாக நான் நிறுத்தி இருக்கிறேன்.
வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயாமல், பின்னான மாயையை பின்பற்றாமல், முன்னோக்கி உம்மை மாத்திர நோக்கி எனது வாழ்க்கை பயணத்தை நான் ஓட விரும்புகிறேன். இந்த நாளில் உமது புண்ணியங்களை அறிவிக்கும்படி, உமது ராஜரீகத்தை வெளிப்படுத்தும்படி அப்பா நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்திற்கு நன்றி ராஜா. எங்க கூட இருங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நாங்க வாயை திறந்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும், எங்க இருதய நினைக்கிற ஒவ்வொரு நினைவிலும் அப்பா நீங்க இருக்க வேணும். ஆண்டவரே, பாடல்கள நீங்க இருக்க வேண்டும், துதிகளிலே நீங்க இறங்க வேண்டும். துதிகளில் பயப்படத்தக்க தெய்வத்தினிடத்துல பயத்தோடு நடுக்கத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு உமது கிருபாசன தண்டையில கிட்டி சேருகிறோம். நீங்க விரும்பாத அசுசிகள் இருந்தால் ஒரு விசையாய் எங்களை பாவம் வர கழுவ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உமோடு கூட உறவாட நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தெய்வத்தின் திருக்கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமே. நாம் எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்களை என்னையும் கொண்டு வந்து சேர்த்தது நாம் அல்ல, நம்முடைய பிரயாசம் அல்ல, கர்த்தர் ஒருவரே. அவருக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டார். அப்போ வராதவங்களுக்கு பிடிக்கலன்னு இல்லை, அதை காட்டிலும் நாம் மேலானவர்கள்னு நான் நினைக்கிறேன். அவங்கெல்லாம் பாவம். சில பேர் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறாங்க. வெளி தூரங்களில், வெளி தேசங்களில் நிறையா பேர் உங்கள் சர்ச்சுக்கு வர்றதுக்கு எனக்கு ஆசை, இந்த சர்ச்சில் இருக்கிறதுக்கு நான் பாக்கியம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது அப்படி சொல்கிறாங்கன்னா நம்மலாம் எவ்வளோ பாக்கியசாலிகள். ஆண்டவர் இந்த சர்ச்சுன்னு இல்லை, எந்த சர்ச்சாக இருந்தாலும் ஒரு ஆலயத்தில் போய் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற தொழுகைக்கு நம்மளுக்கு கடவுள் பாக்கியம் கொடுத்துருப்பாருன்னா, இதை போன்ற சீரை பெற்ற வேற பெரிய ஜாதி எது? பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப லக்கின்னு சொல்லுங்கள். எஸ். ஆமாவா? ஆமாம். எத்தனை மணி நேரங்கள் எங்கெங்கோ போய் நம்ம செலவிட்டாலும் அவருடைய சன்னிதான தண்டையில் வந்து செலவிடுகிற அந்த நேரம் மிக 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 பொன்னான நேரம். அல்லேலூயா. ஒரு பாடலை நம்ம எல்லாம் சத்தமாக பாடலாமா? பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. இந்த பாடல் எல்லாரும் கரங்களை தட்டி சத்தமா பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. பெரிதல்லவோ முழுதியில் இருந்த
உம்மை உயர்த்துவதே என்ன நோக்கமையா, உம்மை பாடுவதே மேன்மை ஐயா, உம்மை உயர்த்துவதே என்ன நோக்கமையா, உம்மை ஊழிய எல்லைகளை பெரிதாக்குவார், ராஜாக்களை அதற்கு அனுமதி செய்வார், அறியாத ஜாதியை நம் மத்தியில வரவழைப்பார், அவர் உரைத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். பசித்தாக ஏற்பட்டாலும் எங்க
மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்த பிள்ளைகள் யாராவது இருப்பீர்களானால், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் சொந்தக்காரங்க எல்லாம் கேதர் ஆகிற இடத்துக்கு நீங்க போகும்பொழுது, ஏசப்பா ஏசப்பான்னு போய் இன்னத்தை கண்டேன்னு உங்களை யாராச்சும் கேட்பாங்க. நான் என்னத்தை பார்க்கணும்னு நீங்க கேளுங்க. அங்க போனா உனக்கு காசு கொடுக்குறாங்களா, காசை வச்சு என்ன பண்ண போறேன்னு கேளுங்க. என்ன ஒரு ஒரு மார்க்கமா பேசுறேன்னா, அவரு புள்ளன்னு சொல்லிக்கிறதே எனக்கு மேன்மைன்னு சொல்லுங்க. அதை விட மேன்மை எதுவுமே இல்லை. உங்க கணவர் ஒருவேளை ரட்சிக்கப்படாதவரா இருப்பாரானா, உங்க மனைவி ஒருவேளை ரட்சிக்கப்படாதவங்களா இருப்பாங்கன்னா, இப்படி போய் 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 கஷ்டம் தானே படுற. யாரும் எனக்கு சொல்லலையே கஷ்டப்பட மாட்டேன்னு. அங்க இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க, அவர் இல்லாதவங்களும் கஷ்டப்படுறாங்க. வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு, எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு. அவமது வேதம் என் மன மகிழ்ச்சி, மகிழ்ச்சி நான்னா ஆசீர்வாதம் நான்னா. நிறைய பணம் இருந்தா ஆசீர்வாதமா, பணம் இருக்கிறவங்கள போய் கேட்டுப்பாரு. அப்படி பந்தா காட்டிக்கிட்டு இருந்தா ஆசீர்வாதமா, பந்தா மட்டும்தான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. யாருக்கு எது இல்லையோ அதுதான் அவங்கவுங்களுக்கு ஆசீர்வாதம். மறுபடியும் சொல்றேன், யாருக்கு எது இல்லையோ அதுதான் அவங்கவுங்களுக்கு இல்லை. யாருக்கு எதுல சந்தோஷமா அதுதான் அவங்க ஆசீர்வாதம். வியாதியா இருக்கிறவங்கள பார்த்து உங்களுக்கு எதுல சந்தோஷம் கேட்டா என்ன சொல்லுவாங்க, நான் சுகமாகணும். ஆமாவா, ஆண்டவரை தேட முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க கேட்டா என்னிருந்து என்ன, ஆண்டவர்கிட்ட என்னால போக முடியலன்னு சொல்லுவாங்க. எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒண்ணு இல்லாம இருக்கும், அதுதான் நமக்கு சந்தோஷம். அல்லேலூயா. நம்மளுக்கு எப்பவுமே எல்லா மனுஷ வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு குறைவுகள் இருந்துட்டு தான் இருக்கும். அது எதுக்கு தெரியுமா, அதுவும் இல்லைன்னா நம்மளே கடவுள் ஆயிடுவோம். அதனால ஏதோ ஒரு குறைவுகள் இருக்கும், ஆனா நம்ம மனசு அதுல தான் ஒட்டிக்கிட்டு அதுதான் வேணும் அதுதான் வேணும் அதுதான் வேணும். ஆமாவா, ஆமா. நமக்கு எது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுலதான் நம்ம சந்தோஷம் ரொம்ப இருக்கும். அப்போ உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் ஆண்டவர் இல்லையோ அங்க தேடி பார்த்து ஆண்டவரை அங்க வரவழைக்கிறதுலதான் உங்களுடைய சந்தோஷம் இருக்கிறது. அவருடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என் துக்கத்துல நான் மடிஞ்சு போயிருப்பேன். அவர் பாதத்தோட வருவது, இருதயம் எங்க சந்தோஷம் எங்கேயோ அங்கதான் இருதயம் இருக்கும். எது ரொம்ப பிடிக்குமோ அததான் மனது சிந்தித்து கொண்டே இருக்கும். எனக்கு உன்னதம்னு ஆண்டவரை நான் நினைச்சேன்னா அவர் எனக்கு உன்னதமாய் இருப்பார். எனக்கு அவர் தான் மேன்மைன்னு நான் நினைச்சேன்னா மேன்மையாவே எனக்கு இருப்பார். இல்ல, பத்தோட ஒண்ணு பதினொன்னா நாலோட ஒண்ணு அஞ்சா ஆண்டவரை வச்சேன்னா நானும் ஆண்டவர் பார்வையிலே அப்படித்தான் இருப்பேன். So choice is yours. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், ஆண்டவரை மேன்மைப்படுத்துங்க, அவர் ஆராதிக்கிறத மேன்மையா நினைங்க, அவர் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதையே மேன்மையா நினைங்க. ஏதோ ஒண்ணு வேணும் வேணும் வேணும்னு எல்லா பாசத்துலயும் ஒரு சுயநலம் இருக்கத்தான் செய்யுது மனுஷ உலகத்துல. ஆமாவா, சில பேர் வேக வேகமா தலையாடுறாங்க. சொன்னபடி கேட்டு கீழ்படிஞ்சா நல்ல மனைவி, இல்லனா நீ நல்ல மனைவியே இல்லை. வீட்டுக்கார் நல்லா சம்பாரிச்சு நம்மள கண்ணே மணியேனா நல்லா நல்ல வீட்டுக்கார், இல்லைன்னா அவரு நல்லவரே இல்லை. ஸோ நான் காட்டுற பாசத்துல ஏதோ ஒரு சுயநலம் என்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்கு. ஆமாவா, ஆனா ஆண்டவர் நம்ம மேல காட்டின பாசத்துல ஒரு சுயநலம் கூட இல்லை. அப்ப நான் ஆண்டவருக்கு காட்டுற பாசத்துல நீர் கொடுப்பீரானால் கொடுப்பீரானால் ஆனாலே இல்லை, கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நீங்க எனக்கு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாதான் நானும் சுயநலம் இல்லாத ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு காஸ்ட்லியஸ்ட் லவ் ஆண்டவருக்கு கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். வினோதமா பாக்குறீங்க, நீங்க குடுக்காட்டி போங்க. இன்னொரு பாடலை பாட போறோம். அதுக்கு முன்பாக இன்றைய நாள்ல நம்ம வந்து ஒரு சங்கீதத்தை எனக்கு சங்கீத தியானம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆராதனையாவே நம்ம சங்கீதக்காரனை ஃபாலோ பண்ணி ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டு 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 அப்படியே நம்ம ஆராதிக்க போறோம். அதுக்கப்புறம் அந்த சங்கீதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார், நம்ம வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கைக்கு அதில் என்ன வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இனி எல்லாரும் என்னோடு கூட வேதத்தை திறந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்போவே மெசேஜ் ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்க வேணாம். ஒரு தூக்கத்தை வாசித்து விட்டு ஒரு பாடலை பாடி ஆராதனைக்கு நம்ம கடந்து போகலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 16வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 16. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா?
ஒரு 11 வசனம் தான் அதுல இருக்கு. நம்ம எல்லாரும் we are going to read together, சேர்ந்து படிக்கலாமா? பழைய ஏற்பாட்டில் 678 பக்கம், என் கூட சேர்ந்து படிங்க. 1, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும், அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கழிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவான்களின் அழிவை காண ஒட்டி ஜீவ மார்க்கத்தை எனக்கு, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. ரொம்ப லிமிட்டான வசனங்களை கொண்ட ஒரு சங்கீத புஸ்தகத்தை நாம் வாசித்தோம். எல்லா சங்கீதம் மாதிரி தான் எனக்கு இந்த சங்கீதம் படிக்கும் போது தோணுச்சு. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக தோணுச்சா? மற்ற சங்கீதம் மாதிரி இல்லை, இது இன்னமும் வித்தியாசமாக இருக்குதே. சங்கீதம் முதல் சங்கீதத்திலேருந்து 150 சங்கீதம் வரைக்கும் அத்தனை சங்கீதங்களும் எப்படி இருக்கும்? பொதுவாகவே தாவீதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. சிலப்போ ஆண்டவர்கிட்ட புலம்புவார், ஐயோ ஆண்டவரே என்ன குழியில் இறங்குறேன் நான், உங்களுக்கு கவலை இல்லையா, ஏன் இப்படி நான் தோல்வி மேலே தோல்வி கண்டுட்டேன், நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட புலம்புவார். அப்புறம் அவரே ரியலைஸ் பண்ணிக்குவார், இது என் பலவீனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கண்கள் அவரை காணும். அவரே அவரையே தட்டி கொடுத்துக்குவார், அவரே அவர் ஆத்மா கிட்ட பேசுவார், நெஞ்சமே நீ ஏன் சோர்ந்து போகிறேன், ஆண்டவரை துதி, ஏன் இப்படி இருக்கேன். ஸோ ஆல் ஓவர் த சங்கீதம், த சாம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ஜெபம் என்பது என்ன? ஜெபத்துக்கு சரியான விளக்கம் நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, வேண்டுதல், எனக்காக வேண்டிக்கங்க, எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்படின்னா என்ன? இவங்களை நல்லா வைங்க, இவங்க நல்லா இருக்கட்டும், இவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும். ஆஸ்கிங் சம்திங், பெட்டிஷன் கொடுக்குறோம்ல, ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி தான் வேண்டுதல்னு நினைக்கிறோம். ஆனால் ஜபம் என்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன தெரியுமா? உரையாடல். வாட் இஸ் தட்? உரையாடல்னா என்ன? பாஸ்டர் மட்டும் ஜபம் பண்ணிட்டு வரேன்னா கடகடன்னு சொல்வீங்க, சொல்லி முடிச்ச உடனே நானும் ஆண்டவரே ஆண்டவரே ஆசீர்வதிங்க. நான் பாஸ்டர் மட்டும் பேசிட்டு வரேன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒன்று பேசுவீங்க, நான் ஒன்று பதில் சொல்வேன். கான்வர்சேஷன்ன்றது வந்து ஒன் மேன் ஷோ கிடையாது, ரெண்டு பேர் சேர்ந்து நான் ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற அந்த பேச்சு. ஜபம்ன்றது என்ன தெரியுமா? உரையாடுவது ஆண்டவரோடுன்றது தான் அதனுடைய அர்த்தம். நம்ம உரையாடுறோமா? சொல்ல வேண்டியதெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருந்ததெல்லாம் முடிச்சு அவுத்து கொட்டி தீர்த்துட்டு ஆமேன் சல்யூட்டுன்ட்டு ஏஞ்சி வரோம், அதற்கு பெயர் ஜபமா? அதற்கு பெயர் விண்ணப்பம். ஒவ்வொரு சோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துறது தவறு அல்ல. வாழ்நாள் முழுவதும் இந்த மாதிரி பெட்டிஷனே கொடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி? நான் பேசணும், அவர் பேசணும், அவர் பேசணும், நான் பேசணும். அவர் எப்படி பேசுவார்? பேசுறதுக்கு கேப் விட்டால பேசுவார். ஒரு ஒரு கூட்டத்தில், ஒரு ஒரு பேபி ஷவரில் நான் சொன்னேன், பெண் குழந்தைகளுக்கு பேச்சாற்றல் ஜாஸ்தியாக இருக்கும். யூஸ்வலாகவே லேடிஸ் வந்து 4000 வேர்ட்ஸ் பேசுவோம், ஆனால் அப்பா அம்மா வந்து 400 வார்த்தை கூட பேச மாட்டாங்க. இயற்கையே அப்படி தான் பிரெயினை டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னது தான். சொல்லி முடித்தோடனே அங்கே ஒரு அங்கிள் ஆண்டி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டாங்க. சிரித்து முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு என்ன ப்ரேயருக்கு கூப்பிட்டாங்க. பேபி ஷவர் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு ப்ரேயருக்கு போனேன். ப்ரேயருக்கு போன உடனே ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு, பாஸ்டர்மா இவன் 4000 வார்த்தை இல்லை 8000 வார்த்தை பேசுவான், நான் 400 இல்லை 4 வார்த்தை கூட பேச மாட்டேன்
அப்படின்னோடனே நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இல்லை யூஸ்வலாகவே ஜென்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் பேசுறது, லேடிஸ் டாக்கட்டிவ் தான். அப்படி இல்லை, என்ன பேசவே விடமாட்டா, நான் பேசுறது சேர்த்து அவளே பேசி முடிச்சுட்டு போயிடுவான். எப்பா என்ன பண்ணலான்னு கேட்பா, நான் பதில் சொல்றது கூட இப்படி பண்ணலான்னு கன்க்ளூஷன் முடிச்சுட்டு கதவு சாத்திட்டு போயிடுவான் அப்படின்னு. அப்போ உரையாடல் என்பது எனக்கு பேச்சாற்றல் நிறைய இருக்கு, எனக்கு ரொம்ப அழகாக பேச தெரியும், உரையாட தெரியும்ட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிவிட்டு வருவது அல்ல. தேவனுக்கு நேரம் கொடுக்க வேண்டும், நீங்க என்னோட பேசுங்க. எப்படி பேசுவார்? கனவின் வழியாய் பேசுவார், வார்த்தை வழியா பேசுவார், மெசேஜ் வழியா பேசுவார், தூங்கும் போது கனவுல பேசுவார், யார் மூலியமாவது பேசி அட்டென்டிவா இருந்தா மட்டும்தான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க முடியும். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கீத தியானத்துக்குள்ள போகும்பொழுது நான் மறுபடியும் இதை நான் இந்த டச் அப்க்கு நான் வருவேன். அப்போ we have to be attentive. என் கூட ஆண்டவர் பேசணும், என் கூட ஆண்டவர் பேசணும். முடிஞ்சா நீங்க எல்லாருக்கும் அது இல்லை சாத்தியம் இல்லை, முடிஞ்சா நீங்க ஆண்டவர் உங்க கூட பேசணும்னு ஆசை இருந்தா தாவீது சொல்வாரு, கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் அமர்ந்திருக்கிறேன். ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, நோட்டு பேனா. எனக்கு எத்தனை நோட்டு தெரியுமா, இங்கே மட்டும் ரெண்டு நோட்டு இருக்கு, வீட்டில் ஒன்று நாலு நோட்டு இருக்கு, சர்ச்சுக்கு ஒரு நோட்டு, வீட்டில் தனியாக ஜோம் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டு, தோன்றதெல்லாம் கிருக்கிறதுக்கு ஒரு நோட்டு. அது யாருக்கும் புரியாது, எனக்கு மட்டும் புரியும். அப்போது கற்றுக்கொள்ளுகிறவர்களை போலன்னா ஆண்டவர்கிட்டருந்து நான் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்ற ஆசையோடு உட்காருங்க. நோட்டு பேனா எடுத்து நம்ம உட்காந்துருக்கல, அதுக்காகவாவது என் கூட பேசுங்க. மனசில் தோணுறதெல்லாம் எழுதுங்க. நம்ம மனசில் தோன்றதை தானே எழுதணும், இதெல்லாம் ஆண்டவர் பேசுனதா சே அப்படின்னு நினைப்போம். கொஞ்ச நாள் கழித்து எடுத்து பாருங்க, அப்போ புரியும் இது ஆண்டவர் பேசுனதா நீங்களாக எழுதுனதான்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், எழுதும் பொழுது இது ஆண்டவர் பேசுகிறது என்று நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது, காலம் வரும் பொழுது தெரியும் என் கூட 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 தெய்வம் பேசியிருக்கிறாரான். இது உண்மை, அவ்வளோ ஈஸியான ஆண்டவர் அப்படியே என்ன பாருன்னு வந்து அப்படி வெண்வஸ்திரம் தரித்து மகளே அப்படியெல்லாம் பேச மாட்டார். வி ஹாவ் டு பி அட்டென்டிவ். இங்கே தாவீதனுடைய சங்கீதங்கள் எல்லாம் இப்படி இருக்கும். அவர் உரையாடுவார் ஆண்டவரோட, அவரே கேள்வி கேட்டுக்குவாரு, ஆண்டவர் சொல்ற மாதிரி அவரே பதில் சொல்லிக்குவாரு, உரையாடி கொண்டே இருப்பார். வேண்டுதலை மட்டும் இல்லை, அவருக்கு என்ன கஷ்டமோ அதெல்லாம் சொல்லுவார். என் ஆத்மா தொய்ந்து போகிறது, பாவிகள் எல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கவலை இல்லையா, ஏன் அமைதியா இருக்கிறீங்க? கேள்வி கேட்டா என்ன அர்த்தம், பதில் சொல்லணும்னு அர்த்தம். ஆமாவா, நான் கிளாஸ் எடுக்கும்போது சில பிள்ளைங்க உம்மனா முஞ்சு மாதிரி இருக்கும், சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேன், சாப்பிட்டியான்னா என்ன சொல்லுவாங்க, என்ன சாப்பிட்டேன்னு கேட்பேன். அப்போ என்ன வரும், ஊ சொல்ல முடியாதுல்ல, இட்லி சாப்பிட்டேன் மேம். பேசாதவங்களும் அப்படி தான், ஆண்டவர்கிட்டையும் அப்படி தான். நீங்கள் அப்படி பேசிக்கிட்டே இருக்காதிங்க, அவரை கேள்வி கேளுங்க. சேபாவின் ராஜஸ்திரீ கேள்விகளினால விடுகதைகளினால ராஜாவை சோதிக்கும்படி வந்தாள். அவ கேட்டது கேட்காதது, விருப்பப்பட்டது விருப்பப்படாது, எல்லாவற்றையும் ராஜா கொடுத்தார், அது நிச்சயமானால். நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டு கொள்வது எதுவோ, என்ன கேள்விகள் நீங்க கேட்டாலும் பரலோகத்தின் ராஜா உங்களுக்கு அருளி செய்வது சர்வ நிச்சயம். கை தட்டுங்க, பரவாயில்ல, யோசிக்கலாம் வேண்டாம், தோணினா தட்டுங்க. ஆமாவா, அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னும் எவ்வளவு நாள் நான் இப்படி இருக்கணும், நான் இருக்கிற நிலைமை எனக்கு பிடிக்கல, உங்க சித்தத்தின்படி நான் வாழ்றேனான்னு எனக்கு தெரியல, எப்ப நான் மாறுவேன்? நேரம் செலவு பண்ணி ஆண்டவரோடு கூட பேசுங்கள், கேள்வி கேளுங்கள். கேள்வினா ஏன் ஆண்டவரை என்னை கஷ்டப்படுத்துறீங்க அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. என்னைக்கு வருவீங்க, எப்போ என் படகளை நீங்கள் விழிப்பீங்க, இப்போ நான் உங்கள் சித்தத்தின்படி தான் செய்கிறேனா, இல்லை இன்னும் உங்கள் சித்தத்துக்குள்ளே நான் வரவே இல்லையா, அப்படியே என்னமோ ஆண்டவர்கிட்ட பெட்டிஷனாக கொடுக்கறது ஜப வாழ்க்கை அல்ல, ஆண்டவரோடு கூட உறவாடுவது. இப்போது இந்த சங்கீதத்தில் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேவனே அட்ரஸ் பண்ணாம அவர் பேசவே மாட்டார். அடுத்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தாவே, அடுத்து 18வது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா என் பலனாகிய கர்த்தாவே, சேனைகளின் தேவனே, கூப்பிட்டு கூப்பிட்டு வேற வேற பேர்ல, தாவீதின் என்னென்ன பேர் வேணுமோ, யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் மாதிரி ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிட்டு 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 ஆண்டவரை அட்ரஸ் பண்ணி தான் பேசுவார். அல்லேலூயா. அதே மாதிரி நம்மளும் ஆண்டவரை கூப்பிட போறோம், கூப்பிட்டு 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 ஆண்டவர்கிட்ட நம்ம உரையாட போறோம். எப்படி உரையாடும், முதல்ல அவரை உயர்த்துறது, அதுவும் துதி. அடுத்து ஜெபம் என்பது பெட்டிஷன் கொடுக்கறது அல்ல, அது வேணும் இது வேணும்னு சொல்றது மாத்திரம் ஜெபம் அல்ல, ஆண்டவரோடு கூட ஒரு கான்வர்சேஷன்.
அதுதான் தாவீதின் வாழ்க்கையில நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாவீதுடைய தொடக்க காலத்தை பார்த்தீங்கன்னா மாவீரன், யுத்த வீரன், ஜபம் கூட என்ன தர்மா பண்ணுவாரு, என் கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலை ஆகிய கர்த்தாவே அப்படின்னா என்ன, நம்ம பாஷையில சொல்லணும்னா AK-47 எப்படி பிடிக்கிறது, எப்படி குண்டு போட்டு துளைக்கிறது, எப்படி அணுகுண்டு போடுறது, எப்படி வில்ல பிடிக்கிறேன், இப்ப வில்ல எல்லாம் இல்ல வேற என்ன இருக்கு, ஆமா ஆட்டம் பாம் எப்படி போடுறது, என் விரல அந்த கண்ணு பிடிக்கிறதுக்கு பழக்கி கொடுங்க, இல்ல வீச்சருவா தூக்கி எங்க வெட்டினா உயிர் போவோம்னு சொல்லி கொடுங்கன்னு யாருனா ஜோம் பண்றத பார்த்தா அட கொலகார பாவின்னு நினைப்போமா இல்லையா. அவர் அப்படி ஜோம் பண்றாரு, யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர்னா என்ன அர்த்தம், அவர் யுத்தத்துல பயங்கரமானவர். தாவீது ராஜா சிங்கத்தை விட்டுவார், கரடியை விட்டுவார், துணி மாதிரி கிழிச்சு வீசிடுவாரு, கோலியாத்த பார்த்து நீ எல்லாம் புஷு எனக்கு முன்னாடின்ட்டு தூக்கி வீசிடுவாரு கல்லு, ஒரு கல்லு போதும், நீ பட்டயத்தை ஈட்டி எல்லாம் என்னத்துக்கு வச்சிருக்கிற, இந்த பாரு கல்லு போதும். அப்போ யுத்தத்துக்கும் ரத்தத்துக்கும் அஞ்சாத மாவீரன் அவரது வாழ்க்கை சரித்திரமே அப்படிதான் இருக்குது. ஆனா இன்றைக்கு நம்ம என்ன சொல்றோம், வேதம் சொல்லுது இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது, தேவனுடைய சிநேகிதனான தாவீது, இந்த சங்கீதத்துல இந்த முழு வேதாகமத்துல 150 அதிகாரங்களை கொண்டது, அதிகாரம் சொல்ல மாட்டோம் சங்கீதத்தை நம்ப, ஆனா பெரும்பாலான பகுதிகள் மைய பகுதிகளை உள்ளடக்கியது இந்த தாவீது தேவனோடு கூட பேசின வரிகள். அப்ப என்ன, ஆண்டவரை கூப்பிட்டு 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 பேசணும், மனசு கஷ்டமா இருந்தா கூட எங்க சொல்லணும், உடனே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹவு மச் ஐ அம் சஃபரிங் யூனோ சொல்லாதீங்க, ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு கூப்பிட்டு சொல்லுங்க, என் இருதயம் தோய்ந்து போதுப்பா, எனக்கு மூச்சு விட கூட பலன் இல்லைப்பா, நான் சோர்ந்து போறேன்ப்பா, எப்ப பதில் செய்வீங்க, அவரை பேச விடுங்க, கேட்டாச்சா வேதத்தை எடுத்து வாசிங்க, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ சொல்லிட்டாரா, அப்ப இன்னும் கொஞ்ச காலம்னா எத்தனை காலம் கேளுங்க, தப்பி பிழைப்பது முதல் ஆண்டு சாப்பிடுவேன், தானா விளையறத ரெண்டாம் ஆண்டு சாப்பிடுவேன், இதெல்லாம் எங்கிட்டே ஆண்டவர் பேசினது, உங்களுக்கு இன்னும் பேசுவாரு, இதை விட நிறைய பேசுவாரு, கேட்டாதானே விடுறதே இல்லை, ஒப்பிக்கிச்சுட்டு வந்துட வேண்டியது. 4 நாள் கழிச்சு நான் எத்தனை வருஷமா ஜோம் பண்றேன், நீங்க பதிலே செய்யலையே இயேசப்பா. சோ ஆண்டவர் கிட்ட உரையாடுங்க, கேள்வி கேளுங்க, ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அப்போ புது புது நாமங்களை சொல்லி, கர்த்தாவே கர்த்தாவே, என் தேவனே என் பலனாகிய கர்த்தாவே, என்னை காப்பாற்றும், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். யாரு மேல நம்பிக்கையோ அவங்க பேர் தான் முதல்ல வாயில வரும். நோய் வந்துச்சுன்னா முதல்ல எந்த டாக்டரை பார்க்கலாம்னு நினைக்கிறோம்னா என் நம்பிக்கை யார் மேல இருக்கு, ஆமா கால் உடஞ்சிச்சா எந்த ஆர்த்தம், நல்ல ஆர்த்தம் கால் வலிக்குதா, அவன் யார பார்க்கலாம், ஓ தைராய்டு ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு யோசிக்கிறோம்னா என் நம்பிக்கை டாக்டர் மேலதான் இருக்கு. மருத்துவம் பார்க்க கூடாது, டாக்டரை பார்க்க கூடாதுன்னு சொல்லல, என் முழு நம்பிக்கை முதல்ல ஆண்டவர் மேல, அதுக்கப்புறம் தான். தாவீது கொன்றது 1000, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பாடினாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பாடுறோம், தாவீத போல நடனமாடி, யார மாதிரி, நான் தாவீது மாதிரி துதிக்கணும், எனக்கு ரொம்ப முன் உதாரணம் தாவீது தான், அப்படி இருக்கணும். அவர் அவர் வாழ்க்கையில தவறுகள் நடந்ததெல்லாம் இருக்குதான், அவர் வாழ்க்கையில் அவர் ஆண்டவரை விசனப்படுத்தின நேரங்கள் இருக்கிறது தான், அதை காட்டிலும் துதி பெருகும் பொழுது எது அதிகமாக பண்ணுறோமோ அதுதான் நிற்கும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முழு பூசணிக்காய சோத்திர மறைச்ச கதையை, அந்த மாதிரி பெருக 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 இன்னும் நம்ம வாழ்க்கையில என்ன அண்டர்கோயிங்ஸ் நமக்கு இருக்குது நினச்சி பாருங்க. இல்லை இது வரைக்கும் எனக்கு என்னுடைய ஏஜ் என்ன, எனக்கு என்ன பேர் இருந்திருக்கு, வாயாடி கோவக்காரன் சோம்பேறியா என்ன இருந்திருக்கும், தூங்க முடிஞ்சு என்ன வேணா இருந்திருக்கலாம், ஆனால் இனி என் காலங்கள் மாற்றப்பட நான் என்ன செய்ய வேண்டும், நான் யாராய் இருக்க விரும்புகிறேனோ அதைத்தான் நான் செய்ய வேண்டும். நான் யாரா இருக்க விரும்புகிறேன், துதிக்கிறவன் பேர் வாங்க விரும்புகிறேன்னா துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அவங்க ப்ரேயர் பண்றவங்க பாஸ் மம்மி ப்ரேயர் பண்றாங்க அப்படின்னா நான் ப்ரேயர் பண்ணாதானே சொல்லுவாங்க, ப்ரேயர் பண்ற மாதிரி நடிச்சா கூட சொல்லுவாங்க தெரியுமா, நடிங்க உண்மையா அதான் நீங்க மாறிடுவீங்க, சீரியஸா நீங்க சும்மா நடிங்களே, மத்தவங்க முன்னாடி ப்ரேயர் பண்ற மாதிரி நடிச்சு பாருங்களேன், சும்மா பிள்ளைங்க வர்றாங்க சும்மா அப்படி பிள்ளைங்க முன்னாடி மம்மி ப்ரேயர் பண்றாங்கன்னு சொல்றோம், நடிச்சு முக்காடு போட்டு பாருங்க, உண்மையாவே ப்ரேயர் வந்துடும், சீரியஸா
சில நேரங்களில் யாரையாவது அவாய்ட் பண்ணணும்னு எனக்கு தோணும், என் நேரத்தை ரொம்ப கன்சியூம் பண்ணிடுறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னும் பொழுது தலையை கண்டவனே மம்மி ஜோம் பண்ணுறேன்னு சொல்லி நடிக்கிறதுக்கு முட்டி போட்டு உண்மையாகவே அரை மணி நேரத்துக்கு மேலே ப்ரேயர் பண்ணிட்டு ஏன்ச்சு நேரம் உண்டு. ஐயோ ஆண்டவரே, ப்ரேயருக்கெல்லாம் நான் நடிக்க முடியுமா, முட்டி போட்டதே போட்டேன், ஒரு இடையா நான் ஜோம் பண்ணிடுறேனே அப்படின்னு ஜபமே பண்ணி முடிச்சிருக்கிறேன். அப்போது ஜெபிக்க ஆசை இருக்கிறவங்க நடிக்கவாவது ட்ரை பண்ணுங்கள், உண்மையாகவே நீங்கள் ஜெபிப்பீங்க. இது உண்மை, உங்களுக்கு கேட்கறதுக்கு வினோதமாக இருக்கும், நீங்கள் நடித்து பாருங்கள், இல்லை கனவாச்சு கண்டு பாருங்கள். நான் அப்படியே முட்டி போட்டு ஜபம் ஆரம்பித்து விடியும் போது அப்படியே காலையிலேயே இருக்கணுமா, அப்படி நடந்தால் எப்படி இருக்கும், கனவு கண்டு சந்தோஷப்படுங்க, நடக்கும் ஒரு நாள். அப்துல் கலாம் சொன்னால் நம்புறீங்க, நான் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்க, கனவாச்சு காணுங்க. அப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவரை உயர்த்த போகிறோம், அவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கணும், பிடிச்சிக்கிட்டு வாக்குதத்தங்களெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நான் உங்களை தானே நம்பி இருக்கிறேன், நீங்கள் என்னை கைவிடக்கூடாது இல்லை, என் மனசு உங்கள் மேலே தானே இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம இன்னொரு பாடலை பாட போகிறோம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை என் வாழ்க்கையில் மாறாது, அவர் இரக்கம் என் வாழ்க்கையில் மாறாது. எல்லாரும் கைத்தட்டி உற்சாகமாக நம்ம மனசில் நினச்சிக்கணும், நான் தான் தாவீது, என் துதியில் தான் ஆண்டவர் இறங்கி வரப்போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம எல்லாம் பாடலாம், ஆண்டவர் மகிமைப்படுவார். Oh,
அதிசயம் ஜெயமானவர், யெகோவா ரூவா என்னோடு இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வின் மீண்டும் சொல்லுவோம் யெகோவா அதிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா அதிசி எனக்கு முன்பாக செல்பவர், ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், வாழ்வில் இன்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கை
பின்னாலேயே அல்ல,
அவர் கொடுக்கும் பொழுது நான் பெற்றுக் கொள்வேன். கொடுக்காட்டி கூட என் ஆண்டவரை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன். என்ன எனக்கு இல்லாமற் போனாலும் அவர் கிருபையை பற்றிக் கொள்வேன். நான் நம்புகிறது அவராலே வரும் ஐஸ்வர்யமும் கனமும் அவரு கொடுத்தாதான் ஆசீர்வாதம். நன்மையான ஈவும் பூரணமான வரமும் ஜோதிகளின் பிதாவின் கரத்திலிருந்து வர்றதா எனக்கு வேணும். அவர் இல்லாம எதுவுமே எனக்கு வேணாம். நீர் இல்லாமல் நான் இல்லப்பா. நீங்க சொல்லாம எனக்கு உயர்வே இல்லை. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரியா இருக்கணும். அந்த வரிகளை எல்லாரும் இருதயத்துல கை வச்சு பாட போறோம். உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் பவனி போன கழுத குட்டி மரி அது நினைச்சிச்சு நம்மளை பார்த்துதான் எல்லாம் துணி விரிக்கிறாங்க, ஓலைய விரிக்கிறாங்க, ஓசனா ஓசனா கத்துறாங்க. ஒரே குஷி அதுக்கு. அடுத்த நாள் ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லிச்சு, கழுத மம்மி கிட்ட. இது ஒரு கற்பனை கதை தான், ஆனா இதனுடைய சாராம்சத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மம்மி மம்மி எல்லாரும் என்னை எப்படி கொண்டாடினாங்க தெரியுமா? உண்மையா? நம்ம கெட்டா குட்டி செவருன்னு சொல்லுவாங்களே, உண்மையா? அழகு இல்ல, நிறம் இல்ல, உயரம் இல்ல, குதிரைக்கெல்லாம் எவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஃபிகர் இருக்குது. அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே. உண்மையா? ஆமா. இன்னைக்கும் நான் போறேன்ட்டு ஓடி போச்சான். எல்லாரும் சீப்பான்னு விரட்டினாங்களாம். அழுதுகிட்டே வந்து அம்மாட்ட சொல்லிச்சான், அம்மா அம்மா நேத்து அப்படி என்ன கொண்டாடினாங்க, இன்னைக்கு யாருமே என்ன கொண்டாடல. அம்மா சொல்லிச்சான், இல்லை செல்லம், ஏசப்பாவன் மேல உக்காந்தாதான் உனக்கு மரியாதை. ஏசப்பாவன் மேல உக்காந்தாதான் உனக்கு கனம். ஏசப்பாவன் மேல உட்கார்ந்தாதான் எல்லாருக்கும் நீ வேணும், எல்லாருக்கும் உன் முகம் வேணும். இல்லைன்னா உன்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. இதயத்துல கை வச்சு சொல்லுங்க, நீங்க உட்கார்ந்து கிடைக்கிற அந்த மரியாதை தான் எனக்கு வேணும்ப்பா. நீங்க உட்கார்ந்த பிறகு எல்லாரும் என்ன மதிக்கிறாங்கல்ல, அந்த மரியாதை தான் எனக்கு வேணும். வேற எந்த மரியாதை பின்னாடியும் நான் போலப்பா. ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க ஒரு பேரு கிடைக்கும்ல, அதுதான் எனக்கு வேணும்ப்பா. இவங்க தேவ மனுஷி, இவங்க கடவுளோட நடக்கிறவங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் எனக்கு வேணும்ப்பா. இவங்க திறமைன்னு சொல்றதெல்லாம் எனக்கு வேணாம். இவங்க சாமர்த்தியம்னு சொல்றதெல்லாம் எனக்கு வேணாம். தைரியசாலின்னு சொல்றது கூட எனக்கு வேணாப்பா. பலசாலின்னு சொல்றது கூட எனக்கு வேணாப்பா. ஆண்டவரோடு நடக்கிறவங்கன்னு என்ன பார்த்து சொல்லணுமே, அதுதான் எனக்கு ஆசைப்பா. உண்மையா ஆசைப்பட்டீங்கன்னா ஆண்டவர் கிட்ட ஏசப்பா கிட்ட யாரும் பொய் சொல்லவும் முடியாது, நடிக்கவும் முடியாது. மனசுல இருந்து உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. எத்தனை பேருக்கு ஆசை? ஆசைப்படுறவங்க மட்டும்தான் சொல்லணும், அல்லாதவங்க சொல்ல வேண்டாம். நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி. நீங்க இல்லாத பரலோகம் கூட எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீங்க இல்லாம நீங்க கூட இருந்து நரகம்னா கூட அது எனக்கு பரவாயில்லப்பா. நீங்களே இல்லாத உலகம் போற்ற ஊழியம் கூட எனக்கு வேணாம் ஆண்டவரே, வேணாம்ப்பா. அப்படிப்பட்ட உயர்வோ அப்படிப்பட்ட மேன்மையோ எதுவுமே எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. நீங்க இல்லாத புகழ்ச்சி, நீங்க இல்லாத ஐஸ்வர்யம் எங்களுக்கு எதற்குப்பா? உம்மை பின்பற்றுகிற அந்த மேன்மைக்கு முன்னாடி இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு மனப்பூர்வமா நம்புறப்பா. மனப்பூர்வமா நாங்க நம்புறோம். எங்க ஆசை
எங்க விருப்பமெல்லாம் நீங்க மட்டும்தான் ராஜா. ராஜா ராஜா உங்களைதான் எங்க கண்களுக்கு முன்பாக நாங்க வைத்திருக்கிறோம். வலதுபுறமாகினோம் இடதுபுறமாகினோம் நாங்க சாயாமல் எங்க கண்கள் உமையே நேராக நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை அப்பாவை பார்த்து சொல்லி இந்த ஆராதனையை நம்ம முடிக்க போறோம். நான் மறுபடியும் சொல்றேன், என் ஆசை எதுவோ அதுலதான் என் கண்ணு போகும். என் ஆசை எதுவோ அதை பத்தி தான் நான் பேசுவேன். என் ஆசை எதுவோ என்ன அறியாம அதைத்தான் என் கண்களுக்கு அதுதான் புலப்படும். அப்ப என் ஆசை எல்லாம் யாரு மேல? ஏசப்பா மேலதான். என் கண்கள் எது மேல தெரியுமா? நீங்க இந்த கண்ணு மேல 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 இந்த சின்ன உயர்த்தி நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கீழே இருக்கிறது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாது. இந்த உலகம் தெரியாது, உலக மக்கள் பேசுறது தெரியாது, உலகம் எது எது மேன்மை காட்டுதோ அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு மேன்மையா படவே படாது. உன்னதத்தை நோக்கி என் நடைய உயர்த்துகிறேன். நான் அதற்காக அழைக்கப்பட்டவள். இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஆண்டவர் என்ன அழைக்கல அப்படின்னு சொல்றவங்க உங்க முகத்தை அப்படி ஆண்டவரை நோக்கி உயர்த்தி கண்களை ஏறெடுப்பேன். அல்பாவும் உமேகாவுமான தேவன் உண்மையே நோக்கி நான் என் கண்களை ஏறெடுப்பேன்னு சொல்ல போறோம். உண்மையா ஆசை இருக்கிறவங்க உங்க கண்களை அப்பாவை பார்க்கட்டும். உயர்த்தி 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 மனுஷனுடைய வார்த்தைகள், இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலைகள், நம்ம நீதி நியாயங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த ஆராதனை முடிகிற வரைக்குமாவது எதையுமே நான் நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆல்பா ஒமேகா என் தேவனே, கண்களை ஏறெடுப்பே. சொல்ல முடியுமோ? கண்களை எல்லாரும் மூடி ரெண்டு கரங்களை அப்பாவை பார்த்து ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் கால்களை தள்ளாட ஒட்டாத தெய்வம், என்னை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, இஸ்ரவேலின் மேல நினைவாயிருக்கிறவர். அந்த தேவனை பார்த்து என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, என் இருதயம் உம்மையே வாஞ்சிக்கிறது. நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஆத்துமா உமது புகழை என்னென்றேக்கும் பாடும். சரித்திர நாயகன், அந்த நாயகன் மேல என் கண்களை நான் பதிய வைக்கிறேன்.
அவர் பட்ட பாடுகள், அவர் கடந்த பாதைகள், அவரோடு கூட உயிர்த்தெழும்படி, அவரோடு கூட அடக்கம் செய்ய பண்ணும்படி, அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி. இந்த உலகத்திற்காக அல்ல, மேன்மையான வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டவள் நான். நன்றி ராஜா. இதை போல பாக்கியமுள்ள சந்ததி இந்த உலகத்துல எது அப்பா? இந்த சீரை பெற்ற வேற பெரிய ஜாதி எது அப்பா? உளமார்ந்த நன்றிகளை உமக்கு உரித்தாக்குகிறோம். எந்த சூழ்நிலையிலும் உங்க அன்பை விட்டு பிரியாத ஒரு இதயத்தை நீங்க தரவிடமாய் ஜெபிக்கிறோம். தெய்வத்தின் திருக்கரங்கள்ல சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நாம் எல்லாம் இருக்கிற இடங்கள் அமர்ந்து கொள்ளலாம். Welcome back to the Psalms. அதே சங்கீதத்தில் ரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நம்ம எடையடைய போய்கிட்டே இருப்போம். இன்னும் ஜபக்குறிப்புக்கு ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு, அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நம்ம ஒரு இந்த வசனத்தை மறுபடியும் பார்த்துட்டு திருப்பியும் நம்ம வந்து போக போகிறோம் அதற்குள்ளாய். ரைட், முதல் வசனத்துலேருந்தே படிக்கலாமா? படிப்போம், படிப்போம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். முதல்ல ஆண்டவரை கூப்பிட்டு, தேவனே என்னை காப்பாற்றும், நான் உங்களை நம்பி இருக்கிறேன்னு ஆண்டவரை கூப்பிட்டாரு. அடுத்து ஆண்டவரோடு கூட உறவு கொள்ள தன் ஆத்துமாவை ஆயத்தப்படுத்துகிறார். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை பாரு, ஆண்டவரை நம்பு, நீ நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்குள்ள நம்ம கடந்து போய் ஆத்மா, தன்னுடைய ஆத்மாவை குறித்து தமது ஆத்மாவுக்கு என்ன அட்வைஸ் பண்ற? அவரு மனசு தானே, அவரு நினைச்சபடி நடக்கட்டுமே, ஏன் அவர் அப்படி பேசுறாரு? இந்த ஆத்மா என்பதுக்கு உள்ளான மனிதன் நம்ம ஒரு அர்த்தம் கொடுக்கிறோம். இந்த உள்ளான மனிதன் ஆண்டவருக்குரியவன் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா எடையடைய கொஞ்சம் கொஞ்சம் சைட்ல போவார். ஆண்டவர் பிள்ளைங்கதான், வேதம் வேணும், ஆண்டவர் வேணும், ஆண்டவர் விட்டு ஐயோ இருக்கவே முடியாது. ஆனாலும் இடையிடைய ரெண்டு நினைவுகளாலே குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அப்பப்ப வரும். எப்படி தெரியுமா வரும்? நம்மளும் நம்பிட்டு தான் இருக்கிறோம், நம்மளும் ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், இது வரைக்கும் ஆண்டவர் சைலண்டாவே இருக்கிறாரே, இப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த நம்பிக்கையிலேருந்து ஒரு ஸ்டெப்பு பேக் அடித்து கொஞ்சம் சைடில் ஒரு சந்தேகம் வருது. அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு 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 சின்ன இது இருக்கும், என் ஒய்ஃப் எனக்கு மட்டும்தான். அது அழகு, பொசசிவ்னு சொல்கிற வரைக்கும் அது அழகாக இருக்கும். அவர் ரொம்ப பொசசிவ் தெரியுமா? தட் வுட் பி வெரி ஸ்வீட் டு ஹியர். அந்த பொசசிவ்ன்ற வார்த்தையை தாண்டி சந்தேகம்னு ஒன்றுக்குள்ளே போவோம், அது வந்து டேஸ்டாக இருக்காது. பொசசிவ் நல்லா இருக்கும், சிரிச்சுக்குவோம், ஓ உனக்கு அவ்வளோ பொசசிவா, இன்னும் ஆள். என் மொபைலில் ஜூடா ஜோச்சியோட ஃபோட்டோ வச்சுருந்தேன், எனக்கே தெரியாமல் அந்த ஃபோட்டோவுக்கு பதில் பாஸ்டரோட மூஞ்சி இப்படி ஒரு மூஞ்சி வந்திருக்குது. ஜூடாவை கூப்பிட்டு கேட்டேன், நான் உங்கள் ஃபோனை தொடவே இல்லை மாமி, நான் தான் வச்சேன், என்ன இப்போ பாஸ்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஓஹோ என்னோடய மொபைலில் அவர் ஃபோட்டோ தான் இருக்கணுமா, பரவாயில்ல, இப்படியெல்லாம் கூட எதிர்பார்க்குறாரா, மாற்றவே இல்லை நான். இந்த மாதிரி அந்த பொசசிவ் என்ற வார்த்தையில் இருக்கிற வரைக்கும் அது அழகாக இருக்கும். அதை தாண்டி ஒரு சஸ்பெக்ஷன், ஒரு சந்தேகம் இருக்குமோ இருக்காதோ தான், சந்தேகத்துக்கு பேரே இருக்குது இல்லை. அந்த சந்தேகம்னு வந்தாலே வார்த்தைகள் மாறும், அந்த அன்புன்ற கட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்கும். அது அப்படியே கலவரமாகும், அடிதடி ஆகும், பிரிவு உண்டாகும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நான் அந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லவே முடியல. அப்போ ஒரு ஸ்டெப்பு பின்வாங்குகிற இருதயம் என்னை ஒரு நெகட்டிவான ஜோனுக்கு வழி நடத்துகிறதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ பொசசிவோட நிப்பாட்டிக்கணும். சந்தேகன்ற வார்த்தைக்குள்ள நான் ஆண்டவர் மேலே உள்ளதை சொல்றேன், நீங்க எதையோ யோசிச்சுட்டு இருக்காதிங்க, அதை பத்தி நான் பேசல, நான் தான் சொல்லிட்டேன்ல, இன்னைக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லா யார் மேலதான்? ஆண்டவர், ஆண்டவர் சம்மந்தப்பட்டது எல்லாம் தான். இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் செய்வார் 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 இந்த படியில போய்கிட்டே இருக்கும். நாளானாலும் செய்வீங்க, நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, என்னை விட்டு விலக மாட்டீங்க, நீங்க செய்யாட்டி கூட பரவாயில்லன்னு எல்லாம் சொல்லிடுவோம். திடீர்னு
ஒரு நாள் இந்த உள்ளான மனுஷன் என்ன பண்ணுவாருன்னா, இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சோண்டு பேக் அடிச்சு ஒரு ஸ்டெப் டவுன் வந்து, என் ஆத்மா உண்மையே நம்பிட்டு தான் இருக்கு, ஆனாலும்னு ஒரு ஆனாலும் வந்துச்சு, ஒரு பெருமூச்சு அப்படின்னு வந்துச்சுன்னா, நான் வந்து இன்னொரு ஜோனுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தம். அப்படி ரெடி ஆகும் பொழுது உடனே இந்த தாவீது உஷாராயிருவார். என்ன தெரியுமா, நோ, இல்லை இல்லை இல்லை, என் ஆத்மா உங்களையே தான் பின்பற்றி வரும். அதுதான் அவர் இருதயத்துக்குள்ளே பேசுறது. அவர் தானே நினைக்கிறாரு, நெஞ்சமே நீ அப்படியெல்லாம் சாயாத, அந்த மாதிரியெல்லாம் யோசிக்காத, இல்லை இல்லை நீ போக வேண்டிய வழி இதுதான். உடனே ஒரு ரியலைசேஷனுக்குள்ளே வந்து தன் வழியை நேராக்குகிறவ. நான் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், செகண்ட் தாட்ன்றதே நமக்கு வரக்கூடாது. வரும், வராமல் இருக்காதெல்லாம் இல்லை, வரத்தான் செய்யும். எல்லாரும் மனுஷாக இருந்தனே, ஐயோ என்ன பண்ணுறது, ஒருவேளை ஆண்டவர் கைவிட்டாரானால், ஒருவேளை ஆண்டவர் என் ஜபத்தை கேட்காமல் போவாரே ஆனால். ஒரு நாள் ஆண்டியை நானும் அம்மா ஜாயம்மா கூட பேசிகிட்ருக்கிறேன், ஒரு காரியம், ஒரு பயங்கரமான சிக்கல், என்ன தீர்வு எடுக்கிறதுனே தெரில, அவங்க மனசுக்கு ஒன்று செய்யணும்னு இருக்குது, ஆனால் ஆண்டவரை கேட்காம செய்ய இஷ்டம் இல்லை. அப்போது நான் சொன்னேன், ஆண்டி உஜவம் பண்ணி ஒரு சீட்டு போட்டு பார்த்தா என்ன. அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு, பியூலா சீட்டு போட பயமாக இருக்கு. ஏன் வேணாலும் வந்துருச்சுண்ணா, ரொம்ப ஓப்பனாக அவங்க பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நான் பயங்கரமாக சிரித்தேன், அவங்களும் சிரித்தாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் அப்படி இருக்குது, வேணுமா வேணாமான்னு கேட்டு ஆண்டவர் வேண்டான்ட்டார்னா என்ன பண்ணுறது. அப்போது இருதயத்துக்குள்ள ஆண்டவர் சித்தத்தை விட்டு விலகவும் மனசு இல்லை, அது முன்னாடி போகவும் மனசு இல்லைன்ற ஒரு ரெண்டாம் கட்ட நிலைக்குள்ள எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் வருவது இயல்பு. ஆனால் அங்கே உடனே ஸ்டார்ட் ஆயிடும், இல்லை இல்லை நான் பேக் அடிக்கக்கூடாது, என் ரெண்டாவது தாட்டுக்கு நான் போகக்கூடாது, ஆத்மாவே தயவு செய்து இப்படி நினைக்காது, இது வேண்டாம், நான் போக வேண்டிய வழி இது இல்லைன்னு உடனே ஒரு ரியலைசேஷன், உடனே ஒரு டர்னிங் பேக், ஒரு யூ-டர்ன் போட்டு அந்த வழிக்கு வர்றது. இது தாவீதுடைய வாழ்க்கையில் அதுதான் அவர் அடிக்கடி மனதுக்குள்ளே பேசுவார், ஆத்மாவே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் தோய்ந்து போகிற, ஏன் இத்தனை நாள் உன்னை ஜெயிக்க வச்ச ஆண்டவர் இனிமே உன்னை தோக்க விட்டுருவாரா, நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய், உன் தேவனையே நோக்கி அமர்ந்து இரு. எத்தனை பேருக்கு ஆத்மாவோட பேசுகிற பழக்கம் இருக்கு, இவ்வளோ நாள் இல்லாட்டி கூட எல்லாரும் லூஸுன்னு நினச்சா கூட பரவாயில்ல, நீங்கள் மனசுக்குள்ளே பேசுகிறது அவங்களுக்கு தெரியவா போது. பெரும்பாலும் தனியாக நிறைய நேரங்களில் இருக்கிறோம், தூங்கும் போது, பாத்ரூமில், பாத்ரூம்லலாம் ஜாப் பண்ணுறதா, அப்போ அதெல்லாம் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரே என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், நான் மட்டும் க்ளீன் ஆகக்கூடாது, என் ஆத்மாவும் க்ளீன் ஆகணும்னு குளிங்க. ஆண்டவரோட ஒரு நண்பனை போல் நீங்கள் பேசுங்க, அதில் தவறெல்லாம் இல்லை. என் ஆண்டவர் நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன், என் ஆண்டவரோட எப்போ வேணாலும் பேசுங்க, அதை கேட்குறதுக்கு நீ யாருன்னு சொல்லுங்கள் யாராவது கேட்டால். உங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட உறவாட நினைக்கிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, எவ்வளவு பெரிய சாக்கியம். இப்போது கொஞ்சம் விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஏறெடுத்துட்டு மறுபடியும் இந்த அந்த அந்த சங்கீதத்துக்குள்ளே நம்ம வரப்போகிறோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியெல்லாம் வழக்கம் போல் சுந்தரையா வந்து நம்ம இடத்துக்காக, நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய விண்ணப்பங்களுக்காக, ஊழியத்துக்கு பாஸ்டர் சேனுவலை கூட்டங்களுக்கு கடந்து சென்று இருக்கிறார், கூட்டங்களுக்காக மூன்று காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல்ல வழக்கம் போல் நம்ம இடம் அட்வான்ஸ் கொடுத்து முடிக்கணும், ஆண்டவர் தேவைகளை சந்திக்க. அடுத்து நம்ம ஒவ்வொருவருடைய ஆன்லைனில் அட்டன் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க, கமெண்ட் பாக்ஸில் எழுதுறவங்க எல்லாருடைய, உங்களுக்கும் ஜெபம் பண்ணுங்க, தவறு இல்லை. ஆண்டவரை தவிர யார்கிட்ட போய் கேட்க முடியும், ஆண்டவர் நம்ம விண்ணப்பங்களுக்கு பதில் செய்யணும். ரெண்டாவது, மூணாவது, ஊழியத்துக்கு கடந்து சென்றிருக்கிற ஊழியக்காரரை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தணும், த்ரோட்டில் நல்ல கிளியரன்ஸ் இருக்கணும், ஆனால் அந்த பிரயாணத்திற்கு தேவையான பலனும் ஆண்டவர் கட்டளையிடணும். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம், நம்மளை பாஸ்டர் ஜெபத்துக்குள்ளே நடத்துவாங்க. வெல்கம் பாஸ்டர் சுந்தர். அப்படியே நம்ம ஜபிக்கலாம், அப்படியே கண்களை மூடி முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே தேவன் நமக்கு கொடுத்த நல்ல ஈவுக்காக நம்மை சுகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனை தொழுது கொள்ளும்படியான இந்த நேரத்தை கொடுத்தபடியால் அவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவர், உம்மை துதிக்கிறோம் அப்பா.
நீர் மகா பெரிய தேவன் ஆண்டவரே, நீர் மிகவும் பெரியவர் ஆண்டவரே, உம்மை போல் ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஆண்டவரே, நீர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் இந்த ஆண்டவரே உபவாச நாளிலே உம்முடைய சமூகத்திலே வரும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு இந்த ஸ்தலத்திலே வந்து உம்மை ஆராதிக்கும்படி நீர் கொடுத்த ஆண்டவரே இரக்கங்கள் உங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் அப்பா. உம்மை தடுத்து நிறுத்த ஒருவரும் இல்லை ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா? நம்முடைய ஆலயத்துக்கு ஒரு நல்ல இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த இடத்தை நாம் சுதந்தரிக்கும்படி, அதற்கு தேவைகளை கர்த்தர் எல்லாவற்றையும் தரும்படி, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கொடுத்த திட்டங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா, உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்காக. ஓ உம்முடைய சமூகத்தில் தூபங்களை ஏறெடுக்கும்படி ஆண்டவரே, ஜெப தூபங்களை ஏறெடுக்கும்படி அப்பா எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணின காரியம் ஒன்றுமில்லையப்பா. நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் ஆண்டவரே, நட்சத்திரங்களை உண்டாக்கின தேவன் ஆண்டவரே, தகப்பனே பெரிய சுடர்களை உண்டாக்கின தேவன் அப்பா. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நீர் அதை ஆமென்றும் ஆமென் என்றும் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பீராக. எல்லா தடைகளை நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். வஞ்சிக்கிற ஆவிகளின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது அழிக்கப்படுவதாக. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. பரலோகம் எங்களுக்காக திறக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கொடுத்த திட்டங்கள் ஒவ்வொன்றும் தடைபடாமல் நடைபெறும்படி ஆண்டவரே கர்த்தர் நீர் செயல்படுவீராக, நீர் செயல்படுவீராக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இதற்கென்று உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய கரத்தை நீர் பலப்படுத்துங்க. அப்படியே நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவரே அப்பா. அந்த ஆலயத்துக்கென்று, அதர் கட்டுமான பணிகளுக்கென்று, அந்த இடத்தை வாங்குவதற்கென்று கொடுக்கிற ஒவ்வொரு கரத்தையும் நீங்க பலப்படுத்துங்க ராஜா. ஒவ்வொரு இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்துங்க ராஜா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டு தகப்பனே உம்முடைய ஆலயத்துக்கு கொடுத்துக்க நினைக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பலப்படுத்துங்க ராஜா. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் வர்த்திக்க பண்ணுவீராக. ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரை கைகூடி வர பண்ணுங்கப்பா. ஆண்டவர் எங்கள் தேவன், பெரிய தேவன். சாலோமோன் சொல்லுகிறாரே ராஜா, ஆகவே நான் கட்டுகிற ஆலயம் அது பெரிதாயிருக்கும் என்று சொன்னபடி வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கென்று கட்டுகிற ஆலயம் அது பெரிதாயிருக்கும்படி, கர்த்தர் நீர் அதிலே செயல்படும்படி, கர்த்தர் நீர் அதிலே மகிமைப்படும்படி எங்கள் தேவன் அதற்குரிய காரியங்களை எல்லாவற்றையும் நீர் ஒழுங்குபடுத்திருக்கிறபடியா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய ஊழியக்காரருக்காக, தேவன் கொடுத்த நல்ல ஊழியக்காரருக்காக அவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே எங்கள் ஊழியருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஊழியம் உம்முடையது, ஊழியக்காரர் உம்முடையவர் ஆண்டவரே. உம்முடைய மகனை நீர் பலப்படுத்துங்க ராஜா. இந்த நாளில நீர் பயன்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை, பரலோகத்தின் ரகசியங்களை நீர் வெளிப்படுத்துங்க ராஜா, வெளிப்படுத்துங்க ராஜா, வெளிப்படுத்துங்க ராஜா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சின்னயவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொன்னபடி வார்த்தையின்படி எங்கள் தேவன் தீவிரமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே நிறைவேற போகிறபடியால், நிறைவேற்ற போகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகனை நீர் பலப்படுத்துங்க ராஜா, பலப்படுத்துங்க ராஜா. கரங்களை பலப்படுத்துங்க ராஜா, கால்களை பலப்படுத்துங்க ராஜா.
அவயங்களை பலப்படுத்துங்க ராஜா. சத்துரு எந்த அவயத்தையும் தொடாதபடி உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. தகப்பனே, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். ஓ, உம்முடைய வல்லமை மகன் மூலமாய் வெளிப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளை பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்கப்பா. எல்லா தடைகளை மாற்றுங்க. ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தைகள் புறப்படட்டும், ஏற்ற வார்த்தைகள் புறப்படட்டும் அப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. எங்கள் தேவன் பெரியவர், எங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் ஆண்டவர், எந்தெந்த பகுதியிலே, எந்தெந்த இடங்களிலே கூட்டங்கள் ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கிறதோ அந்த கூட்டங்களிலே உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா. அப்படியே நமக்காக நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி, ஹல்லேலூயா, நம்முடைய எல்லைகளை ஆசீர்வதிக்கப்படும்படி அப்படியே நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு சமாதானத்தை தாருங்க ராஜா. ஆண்டவரே, எனக்கு மகிழ்ச்சியை தாருங்க ராஜா. உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறேன் ராஜா. என்னை நீர் ஆண்டவர் ஒழுங்குபடுத்துங்கப்பா. இந்த நாளில் என்னை திடப்படுத்துங்க ராஜா. திடன்கள், திடன்கள் என்று தானியலை பார்த்து சொன்னீங்களே, என்னை பார்த்து சொல்லுங்க ராஜா. ஒரு வார்த்தை சொல்லுங்க ராஜா. தானியலே, நீ பிரியமான புருஷன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் பொழுது கட்டளை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்கள் அப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர் ராஜா. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் உமக்கு பிரியமான குடும்பம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை இந்த நாளில் நீர் கரத்து எடுங்க ராஜா. சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே ஆண்டவர். ஏக்கத்தோடு என்றுதான் என்னுடைய போராட்டம் முடியும் என்று சொல்லி கலங்கி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலே கண்ணோக்கி பாருங்க ராஜா, கண்ணோக்கி பாருங்க ராஜா. உம்முடைய பிள்ளையுடைய முகத்தில் இருந்து வழிகிற அந்த கண்ணீரை கர்த்தராகி நீராண்டவரே உம்முடைய கரத்தினாலே நீர் தொடுங்க ராஜா. அதை துடைத்து இந்த நாளிலே அழாதே என்று சொல்லி மரியாளை பார்த்து சொன்ன தேவன் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. இன்றோடு உம்முடைய பிள்ளைகளுடைய தோல்விகள் முடியட்டும், இன்றோடு உம்முடைய பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பு முடியட்டும். ஹல்லேலூயா, கர்த்தர் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மாறுதலை நீர் கட்டளையிடுகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அன்று எஸ்தர் ராஜாத்தி ஜெபித்த பொழுது காரியம் மாறுதலாய் முடிந்தது போல இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்க வந்திருக்கிற இந்த ஜெபத்தின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மீட்பு உண்டாகட்டும், ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே இந்த நாளிலே கர்த்தனை கட்டளையிடுகிறபடியா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா தோல்விகளையும் நீர் ஜெயமாய் மாற்றுகிறபடியா உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தராகிய நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் கடந்து செல்லுவீராக. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, எங்கள் ஊழியக்காரர் குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லலாமா? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்துங்க ராஜா. லட்சங்களுக்கு கோடிகளுக்கு ஆண்டவரே நீர் பயன்படுத்துங்க ராஜா. உம்முடைய பிள்ளையுடைய கால்கள் மான் கால்களை போல மாற்றுங்க ராஜா. ஓ, உம்முடைய அபிஷேக வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. தடைகளை எல்லாவற்றையும் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நீ செய்வதை தடுப்பவன் யார்? யார் தடுக்க முடியும்? நம்பிக்கையோட ஒரே ஒரு ஸ்டான்ஸ் பண்ணலாமா? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவரீ.
முதலாம் வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சோம். இந்த சங்கீதம் ஒரு குட்டி சங்கீதம். எல்லா சங்கீதத்தை விட இதுல என்ன ஸ்பெஷல்? நம்ம கைக்கு கிடைச்சது 150 தாவீதினுடைய சங்கீதங்கள். ஆனா நம்ம கைக்கு கிடைக்காமையும் நிறைய இருக்குதா சொல்றாங்க. அவரு தாவீது பூமியில வாழ்ந்த காலங்கள்ல நம்ம 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 ஜபத்தெல்லாம் நம்மளே நம்ம ஜபத்தை மதிக்க மாட்டோம் இல்லையா? நம்ம ஜோம் பண்ணுறோம், ஆண்டவர் கேட்டால் பரவாயில்ல, என்ன ஜோம் பண்ணணும்னு கூட நமக்கு தெரியாது. நினச்சதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு ஆண்டவர்கிட்ட மனசை கொட்டணும்னு ஒரு நிம்மதியோடு வருகிறோம். அவருடைய ஜபங்களும் வாஞ்சைகளும் ஆண்டவர் மேலே அவர் கொண்டிருந்த தாகங்களும் தான் பாடல்கள் ஆயின. சிலதை வந்து ராக தலைவனிடத்தில் கொடுத்து அதுக்கு மியூசிக் போட்டு பாட்டாக்கி ஜனங்களெல்லாம் பாட வச்சார். சிலது எழுத்து எழுத்தாகவே கிடந்தது, நம்ம கைக்கு கிடைத்தது. அதை எழுதும் போது அவர் நினைக்கல 2000-4000 வருஷம் ஜனங்கள் இதை பார்ப்பாங்கன்னு அவர் நினைக்கல. அது வேதம் என்னும் புனித நூலில் இடம்பெறும் என்று அவர் நினைக்கல. இத்தனை வருஷம் கழிச்சு இதை ஒரு மனுஷன் நம்மெல்லாம் இதை பேசுவோன்னெல்லாம் தாவீது நினைச்சிருக்க கூட வாய்ப்பு இல்லை. அவருக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனி உலகம். அந்த உலகத்தில் அவர் என்னெல்லாம் பேசினாரோ அதை எழுதி வச்சார். அவ்வளோதான், அவருடைய காலம் முடிந்தது. நம்மளுக்கு தமிழில் மொழி பெயர்த்ததுனால இது நம்மளுக்கு அப்படியே சும்மா வார்த்தைகளாக இருக்குது. ஒரிஜினல் மொழியில் அந்த அதனுடைய ஒரிஜினல் மொழியாக்கத்தில் பார்த்தோம்னா ரொம்ப ரிதமிக்காக இருக்குமா. அந்த எதுகை மோனையோட நம்ம கவிதைகளெல்லாம் எப்படி இருக்கும், எண்டிங் ஒரே மாதிரி இருக்கும்ல, ரிதமிக்காக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த சங்கீதங்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா. ரொம்ப அழகாக போய எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த மொழி தெரியலையே, தெரிஞ்சிருந்தால் ரசிக்கலாம்ல. அவ்வளோ அழகான வரிகள் ராகம் அமைத்து, அந்த ராகம் இங்கே தொண்டையிலிருந்து வந்ததில்லை, இசைக்கருவியோடு ஒத்து போனோம்னு நினச்சி கூட வாசித்ததில்லை, இருதயத்திலிருந்து வந்த வரிகள். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய மேன்மை தெரியலை, நம்ம வாழ்கிற வாழ்க்கையோட மேன்மை தெரியலை, நமக்கு தெரியாது. யாருக்கும் தெரிய வேண்டும் என்று நம்ம செய்யவும் வேண்டாம். ஆனால் உண்மையான இருதயத்தோடு ஏறெடுக்கப்படுகிற ஜபங்கள் காலத்தினால் அழியாதவைகள் தெரியுமா? அவைகளுக்கு வல்லமை இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் தலைமுறைகள் அதை பேசும். நான் யாரோ ஒரு பரிசுத்தமான சொல்ல, உங்க ஒவ்வொருத்தருடைய ஜபத்துக்கும் அவ்வளவு வலிமை இருக்குன்னு நான் சொல்றேன். இப்படி உட்கார்ந்துருக்கிறீங்களே, கை தட்ட வேண்டாமா? தட்ட வேண்டியதுக்கு முக்கியமா தட்டணும், தட்ட வேண்டாததுக்கும் தட்டலாம், தப்பு இல்லை. அப்படி ஆண்டவரோட நடந்த ஒரு தேவ மனுஷன். ஏன் இந்த சங்கீதத்துக்கு மட்டும் இவ்வளோ ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்கணும்? எல்லா சங்கீதம் மாதிரி தானே இருக்குது. இதில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, அவரே சங்கீத வித்வான். அவர் எத்தனை சங்கீதம் எழுதினாருன்னு அவருக்கே தெரில. 150 தான் இங்கே இடம்பெற்றிருக்கு. அவர் எழுதின சங்கீதத்திலேயே அவருக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம் 16வது சங்கீதமாமா. எப்படி? ஆமாம், நம்மளுக்கு அத்தனையும் பொக்கிஷமாக நம்ம வச்சுருக்கிறோம், ஒன்றை கூட வேணாம்னு நம்ம கிழிச்சு போடலை. அத்தனை சங்கீதத்தில் அவருக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த 16வது சங்கீதம். ஏன்?
பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும், முதலாம் நூற்றாண்டிலிருந்து இந்த நூற்றாண்டு வரைக்கும், இந்த முழு வேதத்தினுடைய முழு கிறிஸ்தவத்தினுடைய முழு நம்பிக்கையையும் சுவிசேஷத்தையும் உள்ளடக்கிய ஒரு சாராம்ச சுவிசேஷ சங்கீதம் இந்த 16வது சங்கீதம். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் அவருக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்களே, அதை வாசிங்களேன் எல்லாரும். தாவீது எழுதின மிக்தாமெனும் என்ன கீதமாமா சாத்தமா பொற்பணத்தி. வாட் இஸ் தட் மீனிங்? அது என்னன்னா, மிக்தாம்ன்றதும் அந்த சங்கீதத்துக்கு அவர் வச்ச பெயர். ராகங்களுக்கு பெயர் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது தோடி ராகம், கல்யாணி ராகம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த ராகத்துக்கு ஒருவேளை இந்த மிக்தாம் என்பது பெயராக இருக்கலாம். அதனுடைய விளக்கம் நான் எனக்கு கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் பொற்பனதி அப்படின்னா என்னதுன்னா, இட் இஸ் அ ஜுவல். ஜுவல்ல யாராவது கண்ணுக்கு தெரிற மாதிரி வெப்பமா, வெளியே செருப்பு கட்டுற இடத்துல வெப்பமா? பீரோக்குள்ள உள்ள அறையில ஒரு டப்பாக்குள்ள அது மேல ஒரு கவர் பண்ணி வச்சு பூட்டி சாவி பர்ஸ்க்குள்ள இருக்கும். ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லி. அது இன்னமும் 1 கிராம் தான் இருக்கும் தம்ம துண்டு. ஆனால் அப்படித்தான் வைப்போம். தங்கத்துக்குன்னு ஒரு ஆமா ஒரு மவுஸ் இருக்கு. எல்லா சங்கீதங்களை காட்டிலும் இந்த சங்கீதத்தை ஒரு தங்க நெகை ஒரு ஜுவல்லுக்கு ஒப்பிட்டு தனது அரண்மனையில் ஒரு தூணில் அப்படியே தங்க தகட்டில் தங்க எழுத்துக்களில் செதுக்கி பார்வைக்கு வச்சிருந்தாரா தாவீது. அப்படி இருந்துச்சாம். ஏன் அப்படி முதலாவது தங்கத்தில் வச்சிருந்தார், அதனால அது பொற்பனதி கீதம். ரெண்டாவது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனால அடிக்கடி அதை வாசிக்கணும்னு சொல்லிட்டு அவர் கண்களுக்கு முன்பாக அவர் வைத்திருந்ததாக வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. அப்படி தான் இந்த சங்கீதம் ஒரு விசேஷமான சங்கீதம். இதில் மேலேருந்து கீழே வரணும். இன்றைக்கி நான் கொஞ்சம் வித்தியாசமாக கீழே இருந்து மேலே போகிறேன். நம்ம சொல்கிற வசனங்களை நீங்கள் ஆண்டவர் பிள்ளைங்க எனக்கு வாசிங்க. நம்ம 8:7-8:9-10-11 4 வசனத்தையும் வாசிக்கலாமா? எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள். 8வது வசனம், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கழிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவான்களின் அழிவை காண ஒட்டி ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த வசனம் தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்ற வசனம், நமக்கு தெரியும் இல்லையா? முதல் வசனத்துல கர்த்தாவே ஆண்டவரை பார்த்து சொன்னாரு. ரெண்டாவது வசனத்துல தான் இருதயத்தை பார்த்து சொல்கிறார், என் ஆத்மாவே என் நெஞ்சே நீ அவரையே நோக்கி கொண்டிருன. அடுத்த வசனத்துல பார்த்தா 4வது வசனம், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிற புறஜாதியாருக்கு பேசுறாரு. யாரு? முதல்ல தேவனேன்னு பேசினாரு, அடுத்து தன்னுடைய ஆத்மாக்கு பேசுறாரு, அடுத்து யாருக்கு பேசுறாரு? ஆண்டவரை அறியாத புறஜாதி மக்களுக்கு பேசுறாரு. இப்ப திருப்பியும் கடைசியில எங்க வந்துட்டாரு? தொடக்கத்தில் யாரு? ஆண்டவர். கடைசியில் யாரு? ஆமாம், ஆதியில் வார்த்தை, அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து. முடிவில் ஆம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும். வெளிப்படுத்தல் முடிவதும் ஆண்டவருடைய பெயரில். ஆதியும் அந்தமுமான, அல்பாவும் ஒமேகாவுமான, முதலும் முடிவுமான தேவனை தன் வாழ்க்கையின் துடக்கத்திலும் இறுதியிலும் நிலைவரமாய் வைத்திருந்த தாவீதின் வார்த்தைகள் இந்த சங்கீதத்தில் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. நம்மளுக்கு துவக்கம் அப்படி இருந்திருக்கணும்னு இல்லை. நம்ம ஒருவேளை அப்படிப்பட்ட பெற்றோருக்கு பிறந்து அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு அமையாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வருகிற காலங்கள் தேவனோடு கூட இருக்கட்டும். தாவீது ஆண்டவரை வைத்திருந்தாலும் அவர் மாவீரன், யுத்த வீரன், ரத்தத்தை பார்த்து தயங்காதவர். ஆண்டவர்கிட்ட ஜபமே AK-47 பிடிக்கிறதுக்கு என் கையை பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு கேட்டவர் தான். ஆனால் பிற்காலங்களில் இஸ்ரவேலின் சங்கீதங்களை பாடினவன், இதோ ஆராதனை வீரன், தேவனோடு நடந்தவர், தேவனுக்கு சிநேகிதர், இப்படிப்பட்ட பெயரை அவர் சம்பாதித்தது நம்ம வாழ்க்கைக்கும் ரொம்ப 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 அப்ளிகபிளான ஒரு காரியம் இல்லையா? நமக்கு என்ன பெயர் இருக்குதோ, எப்படிப்பட்ட பிறப்பு, என்ன குலம், என்ன கோத்திரம், டசன்ட் மேட்டர். நான் என்னுடைய இனி வரும் காலங்கள் ஆண்டவரோடு நடக்க வேண்டும். முடியும் பொழுதும் நல்ல போராட்டத்தை போராடினாள், ஓட்டத்தை முடித்தாள், விசுவாசத்தை
காத்து கொண்டால் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்க வானு கல்லறையில எழுதுற அளவுக்கு என் காலங்கள் தேவனுடைய கருத்துல. இந்த கடைசி 8வது வசனத்திலிருந்து அது ரொம்ப விசேஷமான வசனம். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவள் அவர் என் வலது பார்சத்துல இருக்கிறபடியினால். இந்த வசனத்தை தான் கண்ணுக்கு முன்னாடி வச்சிட்டார். தங்கத்துல செஞ்சு வசனத்தை முன்னாடி வச்சிட்டாருன்னா அந்த வசனத்துல ஆண்டவர் இருக்கிறார். அவரை என் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த மூன்று வசனங்கள் தாவீது எப்ப எழுதுறாரு, கீமூல எழுதுறாரு. கீமூல கிறிஸ்து பிறக்கவே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் யெகோவா தேவனுடைய வெளிச்சம் மாத்திரமே. ஆனால் அவரை என் வலது பாரசத்துல வைத்திருக்கிறேன்னா வலது பாரசத்து புருஷன் இயேசு கிறிஸ்து. கடைசி வசனத்துல வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அப்போ வலது பாரசத்து புருஷனாகிய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு அவருக்கு எப்படி வந்தது? அதே மாதிரி சொல்றாரு, நித்திய மகிழ்ச்சி, நித்திய பேரானந்தம், நித்தியத்தை குறித்த வெளிப்பாடும் பழைய பாட்டுல இல்லை. பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் யாரோ ஒருவருக்கு மறைமுகமாய் சொல்லப்பட்டதே ஒழிய நம்மை போன்ற விசுவாச மக்களுக்கு பெரிய வெளிச்சங்கள் கிடையாது. அதை பற்றி வெளிப்படையா யாரும் சொல்லவும் இல்லை. தீர்க்கதரிசிகள் ஆங்காங்கே தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இன்னைக்கும் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாத நம்மை விட பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிற கிறிஸ்தவர்கள் இன்னும் எருசலேம்ல யூதர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காலங்களில வாழ்ந்த இவர் உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானதுன்னா என்ன அர்த்தம்? சிங்காசனம் எப்படி பூர்வமா இருக்கும்? நான் ராஜான்னா எத்தனை வருஷம் வாழ்றனோ அத்தனை வருஷம் தான் எனக்கு அந்த சீட். நான் என் பையனுக்கு கொடுத்தா அவன் எத்தனை வருஷம் வாழ்றானோ பூர்வம் முதல் உறுதியானது. நிலை பெற்றோங்குகிற சிங்காசனம் என்பது நித்திய வாழ்க்கையை குறிக்கிற மரணத்திற்கு பின்பாக வருகைக்கு பின்பாக ஆண்டவரோடு கூட ஆண்டாண்டு காலம் அரசாளுகிற வெளிச்சம் எல்லாம் பழைய பாட்டு பரிசுத்தமானான இவருக்கு எப்படி வந்தது? நமக்கு அவரை ஆராதனை வீரனாய் தெரியும், யுத்த வீரனாய் தெரியும், தேவனோடு நடக்கிற மனிதனாய் தெரியும், பெரிய ராஜா தெரியும். இங்கே அவரது வார்த்தைகள் தாவீது ஒரு தீர்க்க தரிசி என்பதை நமக்கு காட்டுகிறது. அல்லேலூயா! தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக நடக்க போகிற காரியங்கள் அவருக்கு தீர்க்க தரிசனமாக வெளிப்பட்டு இருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? சரி, இவரு யெகோவா தேவனுடைய ஒரு மனுஷன், இவருக்குள்ள இந்த தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டுச்சு. தட்ஸ் ஓகே. கீமுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தை இந்தியர்களாகிய நமக்கு தெரியாது. அவர் வருவார் தெரியாது, ரத்த சிந்தி மரிப்பார் தெரியாது. நம்ம கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள இந்தியர்கள் தமிழ் மக்கள் நமக்கு. ஆனால் கீமூல வாழ்ந்த சித்தர்கள் இந்த எழுத்துக்களில் ஓலை சுவடிகளில் கண்ணீர் வயிற்றில் ஒரு பிரஜாபதி பிறப்பார், அவர் இந்த பூமியை ரட்சிப்பார், அவர் மீண்டும் வருவார், அவர் தான் மெய்யான தெய்வம்னு எழுதி வச்சிருக்கிறாங்க தமிழில். எப்படி தெரியும்? வியாபாரம் வரலாற்றில் நீங்க பார்க்கும்பொழுது இந்த ஆரியர்கள் வருகை வியாபார மார்க்கமாக வேற தேசங்களுக்கு போகும்பொழுது பல மனிதர்களோட பழகி அவங்களுடைய தெய்வ வணக்கங்கள் அவங்களுடைய கதைகள் கலாச்சாரங்கள் அறிந்து கொண்டு வருவது வழக்கம். அப்படி கூட போக வியாபாரம் வளராத காலத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்தவம் என்ற வார்த்தை இல்லை, கிறிஸ்டியானிட்டின்ற வார்த்தை இல்லை, இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தையே உலகத்துக்கு தெரியாது. அவர் எங்க ஆசியா, நம்ம இங்கே ஆசியா கண்டத்தில் இங்கே இருக்கோம், அவங்க எத்தனையோ தூரம் நடந்து கூட கடக்க முடியாது. பேருந்து வசதி இல்லை, மீடியா இல்லை, கூகுள் இல்லை, படிப்பறிவே இல்லை. அந்த எழுத்துக்கள், அந்த தமிழ் எழுத்துக்கள் கூட வரிசைப்படுத்தப்படாத காலங்களில் ஓலை சுவடிகளில் சித்தர்கள் முனிவர்கள் அந்த கடவுளை தேடி சந்நியாசம் போய் இவ்வளோ தூரம் தாடி வளர்ந்து மரத்தடியில் உட்கார்ந்துருந்தவங்க சிந்தைகளிலே அது வெளிப்பட்டது எப்படி? எனக்கும் தெரியல. நானா நினச்சிக்கிட்டேன், உண்மையான தெய்வம் யாருன்னு, எங்கெல்லாம் அந்த ஆன்மீக பசி இருக்குதோ அங்கெல்லாம் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்று. எப்படி தெரியும் அவங்களுக்கு? அவங்களுக்கு யார் சொன்னா? எழுதி வச்சிருக்கிறாங்க. பிரஜாபதி பிறப்பார், கன்னி வயிற்றில் பிறப்பார். அப்போ இந்த உண்மை வெளிச்சத்துக்கு ஒரு மறைவு கட்ட
ஜாதியோ கலாச்சாரமோ உயர்வோ தாழ்வோ அங்க பிறக்கணும் இங்க பிறக்கணும் எதுவுமே இல்லை. தேவனை தேடுகிற தேடல் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தான் அவர் புலப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படித்தான் ஆண்டவர் மேல உள்ள பாசத்துல, ஆண்டவர் மேல உள்ள வாஞ்சையில ஆண்டவரை தேடும் பொழுது அந்த தேவன் அவருக்குள்ளாய் வந்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அவர் மூலியமாய் பிரயோகித்திருக்கிறார். இந்த சங்கீதத்துல உரைக்கப்பட்ட வார்த்தைகளை நம்ம பவுலடியாரும் பேதுருவும் அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல ரெண்டு முறை மேற்கோள் காட்டி இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டுல பல்லாண்டு காலங்களுக்கு முன்னாடி தாவீது அப்படி ஒரு வரப்போகிற மேசியாவாகிய கிறிஸ்துவை பற்றியும் நித்திய ஜீவனை பற்றியும் ஒரு நம்பிக்கையை கொண்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தாவீது எழுதியிருக்கிறார். இப்போ கிறிஸ்தவத்தினுடைய கடைசி அந்த முடிவை இங்கே எழுதியிருக்கிறார். மீன்வைல் அவர் சில காரியங்களை சொல்றார். அது என்னன்னா, நம்ம திருப்பி இந்த வசனத்தை வாசிக்கலாம், 6வது வசனத்தை. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம். 5வது வசனத்திலிருந்து படிக்கலாமே. என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பு சுதந்திரம் எனக்கு உண்டு. இந்த வசனங்களை நான் நினைக்கிறேன் நமக்கு, இந்த 100 ஆண்டு கிறிஸ்தவர்கள் ஆகிய நமக்கு, இந்திய தேசத்தில் பிறந்த யூதர் அல்லாத புறஜாதிய மார்க்கத்தான உங்களுக்கும் எனக்குமா இந்த வசனத்தை தாவீது சொல்லியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு, எனக்கு சுதந்திரம். நான் சொல்கிறேன், பூமியின் அந்த உலக பிரகாரமாக பார்க்கும்பொழுது நம்ம புறஜாதிகள் தான், பிற ஜாதி தான் புற ஜாதி. இப்போ உலகத்தார் அதை பற ஜாதின்னு சொல்கிறாங்க. அவங்கள தவிர மீதி எல்லாமே பிற ஜாதி தான். அது பார், அது ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறதுக்கு. பிற ஜாதி தான் பற ஜாதி. நம்ம எல்லாருமே பிற ஜாதியார். அப்போ யூதர்கள் மட்டும்தான் தேவனுக்குரிய அந்த வம்சாவழியை சேர்ந்தவர்கள். அப்போ அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா அவருடைய வம்சத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து முதல்ல வருகிறார். ஆனால் நம்ம எல்லாரையும் சுதந்திரமாக்கி கொண்டு ரத்தத்தினால கழுவி, யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லைவா, என் ரத்தத்தினால நீ கழுவப்பட்டியா, என்ன அப்பான்னு ஏற்றுக்கிட்டியா, நீ தான் எனக்கு புள்ள, என் சொத்துல உனக்கு சுதந்திரம், பரலோகத்துக்கு நீ வரலாம், இனி ஒன்றும் பேச வேண்டாம், நீ என்ன நிறமோ என்ன கலரோ என் புள்ள. இந்த நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்ததுன்னு இந்த வசனத்தை நமக்கு தான் சொன்னாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த பாக்கியத்தை நம்ம எவ்வளவு உன்னதமா நினைக்கிறோம். எனக்கு கிடைத்த ரட்சிப்பு, எனக்கு கிடைத்த இறைவரின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. ஆமாவா? எனக்கு கிடைத்த ரட்சிப்பு, என் மேல பாராட்டின கிருபை, எனக்கு கிடைத்த இந்த அனந்த பாக்கியம் எல்லாவற்றையும் தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறேன். நானு என்ன நம்பி, என்ன என்ன சர்ச்சுக்கு போய், என்ன என்ன கேட்டு, என்ன அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் எனக்கு வந்துருச்சுன்னா நான் இந்த வசனத்துக்கு பங்குடையவள் அல்ல, இந்த சுதந்திரத்துக்கு நான் பங்குடையவள் அல்ல. உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்றேன். பாஸ்டர் என்னை வந்து செய்தி, இப்போ இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, செய்தி கொடுக்கலாம் சொன்னால் நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணும் போதே அவர் சின்னத்தனமா சொன்னார், உங்களுக்கு தான் தெரியுமே, நாங்கள் சச்சாவுக்காரில் லேடிஸ் எல்லாம் பிரசங்கம் பண்ணவே விட மாட்டோம், உங்களுடைய ஊழியை வந்து பணிவிடதான்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சது பணிவிட. இப்போவுமே சரி, நம்ம பணிவிட செய்கிறது தான் பெரிய பாக்கியம், ஆண்டவர் கூட சிலுவை சுமக்கிறோமோ இல்லையோ, அவர் காலை கழுவுனாங்கல்ல ஒரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் மேன்மை நினச்சிட்டு இருப்பேன். வேலைக்காக நான் கஷ்டப்படலாம் மாட்டேன், கடக்கடன்னு செஞ்சிருவேன். அப்போது நீ இன்றைக்கி பிரசங்கம் பண்ணோம் அப்படிலாம் சொல்லும்பொழுது, இல்லை நீங்கள் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் பண்ணுங்கள், கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது, எனக்கு பயமாக இருக்குது, நான் என்ன பேசுறது, எனக்கு கன்ஃபியூம்ஸ், ரொம்ப டைம் எனக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ஆகுது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி பாஸ்டர் சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். அந்த வார்த்தை என் இருதயத்தை மிகவும் வாதித்தது. அந்த வார்த்தையில் உண்மை இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. என்ன சொன்னார்னா, நீ பாஸ்டர் பொண்ணாக இருக்கிறதுனால உனக்கு இந்த மேன்மை தெரியல, நீ கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்ந்ததுனால ஒரு பலிபீடத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுற பாக்கியம் என்னன்னு உனக்கு புரியலை, இதே ரட்சிக்கப்படாத ஒரு பொண்ணு ஒரு போதகரை கல்யாணம் பண்ணியிருந்தா இதை பாக்கியமாக நினச்சி செய்வாங்க,
நீ அதே குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததுனால நீ இதை வந்து நீ வேண்டாம் வேண்டான்னு தட்டி கழிக்கிறன்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த வார்த்தை என்னை கழுவி 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 இருதயத்தை உருட்டுச்சு. அள்ள தட்டுறனும் ஆண்டவர்கிட்ட போனேன், ஏசப்பா அந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு என்ன தெரியுமோ அதை பேசு, பேசுகிறவள் நீங்கள் அல்ல, நீ முன்னாடி நிற்கிற உன்னை பயன்படுத்தி பேச போகிறது நான். அது 4 பேருக்கு பிரயோஜனமா 40 பேருக்கு பிரயோஜனமா, பிரயோஜனமே இல்லைனா கூட நீ என் வேலையை செஞ்சேன்ற அந்த சந்தோஷம் உனக்கு போதும், செய்யணும் ஆண்டவர் சொன்னார். அதற்கு பிறகுதான் நான் தைரியமாக எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுவேன், அரைச்ச மாதிரியே அரைச்சா கூட அதெல்லாம் விஷயம் இல்லை, பட் ஐ டூ அப்படின்னு ஒரு கன்விக்ஷனுக்குள்ளே நான் வந்தேன். அந்த மாதிரி நான் அந்த செய்தியை இங்கே பலிபீடத்தில் நிற்கிறத மட்டும் சொல்லலை, எனக்கு கிடைத்த ரட்சிப்பு, என்னை ஆண்டவர் தேடி வந்த தேடல், எனக்கு டெய்லி 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 கொடுக்குற கிருபை, இதை கொண்டாட நான் தவறுகிறேனா? இதை வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லாருக்கும் தானே கொடுக்குறாரு அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக நினச்சிடறேனா? அப்படி நினைப்பேனானால் அந்த சுதந்திரத்தில் அவரை அப்பாப்பிதா என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தில் அவரோடு கூட ஆளுகை செய்கிற ஆளுகையிலே நான் பங்குடையவளாக இருக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட டெய்லி டெய்லி என்னை தேடி வந்தீங்க, இந்த உன்னதமான ரட்சிப்பை எனக்கு கொடுத்தீங்க, உங்கள் பிள்ளைன்னு சொல்கிற பாக்கியத்தை கொடுத்தீங்க, கிருபை கொடுத்தீங்க, ஜீவன் கொடுத்தீங்க, ஜீவன் தந்தீருமை ஆராதிக்க, பலனை தந்தீர் உமை ஆராதிக்க, ஒவ்வொன்றா சொல்லி ஆராதனை ஆராதனை ஆராதனை, நித்தியமானவரே நித்தியமானவர் நிரந்தரமானவர், என்ன சொல்ல முடியுமோ சொல்லிக்கொண்டேன் சொல்லிக்கொண்டேன். எந்த நிமிஷம் போனாலும் ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு போனால், இந்த இடமே இவ்வளோ அழகாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ அழகாக இருப்பீங்க ஆண்டவரே, இதெல்லாம் எப்படி ஆண்டவரே படைச்சிங்க, இப்படி கண் கையில் மண் கொளித்து விளையாடுவோம்ல, அந்த மாதிரி இந்த மலைகளை உண்டாக்குனீங்களா, எப்படி இவ்வளோ பெரிய மரத்தை நீங்கள் படைச்சிங்க, ஏதாவது ஒன்று ஆண்டவரோட கூட பேசிக்கொண்டே இருக்கணும். ஒரு மனிதனை நான் நினைவு கூறுகிறேன், எங்கள் வேதாகம கல்லூரியில் ஒரு சேப்பல் இருக்கும், அங்கே சண்டே சர்வீஸ் தான் வெளியே இருந்து விசுவாசிகள் வருவாங்க, மற்ற நாளில் நாங்கள் தான் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் நாங்கள் தான் அதில் கேதர் ஆகி ஜோம் பண்ணுவோம். அப்போது ஒரு மனுஷர், அவரை பார்த்தாலே வந்து கொஞ்சம் புத்தி தெளிவு அவருக்கு கம்மின்னு எனக்கு தோணும், அவரை பார்த்தாலே தெரியும். அவர் வந்து நெடு முட்டி போட்டுக்குவார், சட்டெல்லாம் நல்லா இருக்காது, ரெண்டு கையும் தலைக்கு மேலே உச்சில தூக்கிப்பார், தூக்கிட்டு தலையை இப்படி தொங்க போட்டுக்குவார், ரொம்ப காமெடியாக இருக்கும் பார்த்தா. நீளம் மூக்கு வச்சிருப்பார், பார்த்தா தென்னை மரத்தை படித்தவரே சோத்திரம், பனை மரத்தை படித்தவரே சோத்திரம், டேபிளை படித்தவரே சோத்திரம், சேரை படித்த இப்படியோ. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1.5 மணி நேரம் சொல்லுவார், நாங்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு நக்கல் அடிப்போம், சிரிப்பு வரும், யாராவது ஜோம் பண்ணால் நாங்கள் போக போக தென்னை மரத்தை படித்தவரே சோத்திரம், புளிய மரத்தில் படித்த, குண்டான படித்தவரே, அண்டனை படிச்ச, அது தவறுன்னு கூட எங்களுக்கு தெரியல, நாங்கள் உண்மையாக நக்கல் அடிப்போம் அவரை. நான் அந்த 3 வருஷம் நான் போனப்போ அவரை பார்த்தேன், 3 வருஷம் முடிக்கும் பொழுதும் அந்த 1 வருஷம் தொடக்கத்துலேயும் அவருடைய சிந்தை தெளிகிறத நான் ரொம்ப பார்த்தேன். அவருடைய உடை மாறிச்சு, சிந்தை தெளிவு மாறிச்சு, வேலை கிடச்சி அப்சைட் டவுன், அவருடைய அவருக்குள்ளே இருந்த கொஞ்சம் அந்த இது பேச்சில் தெரியும், மற்றபடி அவருடைய தோற்றமும் முக பாவனையும் எல்லாம் மாறிச்சு. அப்புறம் பார்க்குறேன் அவருக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, குடும்பம் வீடு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஏன் தெரியுமா, அறிந்தோ அறியாமலோ ஒரு துதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிற மனுஷனை ஆண்டவர் வாழ வைக்கிறதை நான் பார்த்தேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போது அதை நான் கரெக்டாக செய்கிறேனா, அதெல்லாம் கூட ஆண்டவர் பார்க்கறதில்ல, என்ன செஞ்சாலும் அதில் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். ரொம்ப விளையாட்டாக அவரை நாங்கள் நக்கல் அடித்த நேரங்கள் உண்டு, ஆனால் அந்த 3 வருஷத்துக்குள்ளே அவருக்குள்ளே அவ்வளோ ஒரு மாற்றம், அவரை தேடுகிறவர்களை அவருடைய கண் நோக்கி பார்க்கிறது. இந்த மேன்மையை உயர்த்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த பாக்கியத்தை எவ்வளோ அதை வந்து நீங்கள் தூக்கி உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. அடுத்து நம்ம 4வது முதல்லிருந்து திருப்பியும் நம்ம படிக்க போகிறோம். தாவீது என்னை காப்பாற்ற உம்மை நம்பி இருக்கிறேன், ஆண்டவரை பார்த்து பேசுகிறார், நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய்.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். நம்ம கீழேருந்து வரோம், நாலாவது பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வரோம். நான் சொன்னேன், ஆண்டவரை பார்த்து அட்ரஸ் பண்ணி கூப்பிடுறாரு. அடுத்து அவரோட இருதயத்துக்கு ஒன்று சொல்லுகிறார். தாவீது பணக்காரரா? ஆமாம். ராஜா இல்லை, கோடீஸ்வரர் இல்லை, அவருடைய மொத்த ராஜ்யமும் அவருடையது தான். அவர் ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல், அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் முழு பிரியம் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் நான் என் வார்த்தையில் சொல்கிறேன், உங்களோட நடக்கிற மனுஷன், உங்களுக்காக ஊழியம் செய்கிற மனுஷருக்கு என் செல்வம் கொடுக்கட்டும். இருதயமே நீ அதை ஆண்டவருக்கு கொடுக்கறது இருக்கட்டும். நீ தசமமாக கொடுக்குற, காணிக்க கொடுக்குற, எவ்வளோ செய்கிற, துதிக்கிற, ஆனால் கூட உன்னுடைய செல்வம் எங்கே போனோம்? பரிசுத்தவான்களுக்கு போனோம். இது என்ன? இன்றைக்கு வந்து நீங்கள் காணிக்க கொடுங்கன்னு பேச முடியாது, தசமமாக கொடுங்கன்னு பேச முடியாது. ஆனால் தாவீது தன் இருதயத்துக்கு என்ன தெரியுமா சொல்லுகிறார், நீ பரிசுத்தவான்களை நேசி, தேவனோடு நடக்கிற மனுஷர்களை நேசி, என் இருதயம் ஆண்டவரோடு இருக்குமானால் ஆண்டவருக்கு பிடிச்சதை நான் பேசுவேன். வேதத்தை நேசிப்பேன், ஆராதனையை நேசிப்பேன், ஆலயத்தை நேசிப்பேன், ஊழியக்காரரை நேசிப்பேன், ஆண்டவருக்காக ஓடுறவங்களை நேசிப்பேன். யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நானும் நேசிப்பேன். ஒரு அப்பா ஒரு மகனை கூட்டின்னு ஒரு மார்க்கெட்டுக்கு போனாங்க. மார்க்கெட்டுக்கு போனவுடனே அப்பா என்னப்பா வாங்க போகிறோம் அப்படின்னோடனே அப்பா சொன்னாராம், அம்மா இஞ்சி வாங்கிட்டு வர சொன்னாடா, இஞ்சி நம்மா இஞ்சி, அது ஊறுகாய் போடுவாங்க, அந்த இஞ்சி வாங்கிட்டு வர சொன்னான். அது மட்டும்தானாப்பா? அது மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் சாமி, காய்கறியெல்லாம் இருக்குது, அது மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். பார்த்தா அவன் சந்தை வெளியில் குட்டி குட்டி என்னென்னமோ கிடக்குது, மிட்டாய் கிடக்குது, என்னென்னமோ கிடக்குது, ஜெ ஜெ ஒரே சத்தம். அவன் அப்பாட்ட கேட்டான், இவ்வளோ கடை தெருவும் ஜாமானங்களும் இருக்குதே, இதில் எப்படி பாய் இஞ்சியை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டான். எல்லாரும் கத்துறாங்க, தக்காளி, வெங்காயம், பொருள், பாத்திரம், என்னென்னமோ எல்லாம், அதில் கிடைக்காத பொருளே இல்லை, செருப்புலேருந்து துணியிலேருந்து சகலமும் கூச்சி கூச்சி வச்சு கூறு பத்திரம் கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. ஏப்பா இவ்வளோ சத்தத்தில் அவங்க கூவுறதும் நமக்கு கேட்காது, நம்ம கண்டும் பிடிக்க முடியாது, எப்படிப்பாண்ணா அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் வாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். பா சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பாண்ணா ஒரு நிமிஷம் இருந்துட்டு ஒரு ரூபா காயின் எடுத்து தரையில் போட்டாங்க, டங்க 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 டங்கன்னு கீழே விழுந்துச்சான். பத்து பேர் திரும்பி பார்த்தாங்க, எப்படி பத்து பேர், அப்புறம் குனிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளோ சத்தத்தில் இந்த ஒரு காயின் விழுந்ததை எப்படி பத்து பேர் திரும்பி பார்த்தாங்க? யாருக்கு எது தேவையோ அது காதில் விழும். அத்தனை பேருக்கு அந்த காசு பெரிய விஷயமா இருக்கு, இவ்வளோ சத்தத்துலையும் அது கிளியரா உழுது டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. பத்து குழந்தை அழுதாலும் தான் பிள்ளையினுடைய சத்தம் தாய்க்கு தெரியும். ஸ்கூலுக்கு போனோன்னா எல்லா குழந்தையும் ஜூடா மாதிரியே இருக்கும், தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லா குழந்தையும் தூரத்துலேருந்து பார்த்தா டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. ஆனால் மம்மின்ற சத்தத்தில் எனக்கு தெரியும், இந்த மூணாவது ஆள் தான் நம்ம வீட்டு ஆளுன்னு. அப்போது அது மாதிரி யாருக்கு எது தேவையோ அது காதில் விழும். சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது இஞ்சி 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 டக்குனு உங்கள் காதில் விழுந்துருச்சு. உங்கள் மனம் எதில் இருக்கிறதோ உங்கள் மூளையும் அதில் இருக்கும், உங்கள் கண்ணும் அதில் இருக்கும், உங்கள் காதும் அதில் இருக்கும், ஸ்பான்டேனியஸாக இருதயமோ அதை நோக்கி இருக்கும். ஒரு ஒரு மனுஷனை பார்க்கும்பொழுது இவருக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இருப்பார், ஆண்டவர் தான் இருப்பார். குறைகள் இருக்கும், ஆண்டவரோடு நடக்கிறவர்களுக்கு குறை இருக்கும். குறைய பார்க்கணும் குறைய பார்க்கணும்னு நினச்சோம்னா குறை தான் பெருசாக தெரியும். ஆண்டவர் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் கண்களுக்கு புலப்படாத அருவி உங்கள் கண்களுக்கு புலப்படுவார். அல்லேலூயா. இன்றைக்கு யாரை வேணால் என்ன வேணால் பேசலாம், ஊழியக்காரங்களை எப்படி வேணால் தூஷிக்கலாம். அப்படி ஒரு துணிகரம் கொண்டு ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அதையெல்லாம் நான் பிரசித்திப்படுத்த நான் விரும்பலை, ஆனால் ஆண்டவரோடு நடக்கிறவங்களை நான் நேசிக்கணும். எதுக்கு தெரியுமா? அவங்கள நேசிக்கலை, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை. பரிசுத்தவான்களுக்கு என்னுடைய ஆஸ்தி பரிசுத்தவான்களுக்கு, நம்ம தசமபாகம் கொடுப்போம், ஆலயமெல்லாம் கூட்டுவோம், ஆனால் ஊழியக்காரனுடைய சுகத்துக்காக இது நீங்கள் உங்களுக்குன்னு கொடுக்குறோமா? அப்படி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, நம்ம சர்ச்சில் கூட இருக்கிறாங்க. அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு இல்லை, பாஸ்டர்மா சர்ச்சில் பாஸ்டர் கையில் கொடுத்தா சர்ச்சுக்கு போட்டுருவார். இது நீங்கள் ட்ரெஸ் எடுக்கணும், உங்களுக்கு ஜூடா ஜோஜுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுங்க. இன்றைக்கும் நம்ம ஆலயத்தில் வந்து அது எவ்வளோன்றது விஷயம் இல்லை எனக்கு, பத்து ரூபா கொடுத்தாலும் அப்படி சொல்லி கொடுக்குற தாய் உள்ளங்களை நான் பார்க்குறேன்.
அவர்களும் இந்த தாவீதின் வம்சத்துல வந்தவங்க தான், எல்லாரும் அப்படிதான். நம்ம ஆண்டவருக்கு ஆனா தாவீது இருதயத்துல சொல்றாரு, என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல் பரிசுத்தவான்களுக்கும். என் இருதயம் ஒரு மகாத்மாவை தேடுது, அந்த மகாத்மாவை எப்படி தெரியுமா இருப்பாரு, ஆண்டவரோடையே நடப்பார், ஆண்டவரை தான் பார்ப்பாரு. குறைகள் இருக்குமா, இருக்கும். எந்த மனுஷனும் எந்த மனுஷனுக்குள்ளும் மனுஷங்க ஒட்டிக்கிட்டு இருக்கும், என் இருதயம் அவங்கள மட்டும்தான் சார்ந்து ஆண்டவரை சார்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு என்னுடைய ஆஸ்தி போகட்டுமே, ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சொல்ல ஆஸ்தியை சொல்றாரு. இது ரொம்ப விகற்பமா இருந்துச்சு. ஆனா இந்த தாவீதினுடைய ஏக்கம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது. ஆண்டவர் ஊழியக்காரனை நேசிக்கிறவர், ஊழியக்காரனுக்காக பரிதபிக்கிறவர், பரிசுத்தமான தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு தெய்வத்தினுடைய இருதயம் எனக்குள்ள இருக்குமானால் நானும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த சங்கீதத்துல அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நான் இப்போது உங்களுக்கு வரிசைப்படுத்த போகிறேன். அது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது நான் என்ன சொன்னேன், ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன், ஆண்டவரை அட்ரஸ் பண்ணி கூப்பிட்டு நான் உங்களையே நம்பி இருக்கிறேன். என் நம்பிக்கை யார் மேல, தலைகீழா வந்தேன், இப்ப மேல இருந்து வரேன், முதல் வசனத்துல இருந்து நான் வருகிறேன். என் நம்பிக்கை யார் மேல, ஆமா, என் நம்பிக்கைக்கு ஆண்டவர் பாத்திரமானவரா, நம்பத்தக்கவர் சொல்லமா, நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர், நீர் ஒருவர் தானே. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நம்பிக்கைக்குரியவர்னு நீங்க நம்பினா கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டேதான் இருக்கணும். போய் சொல்லிட மனித நல்ல மனம் மாறிட மறு புத்திர நல்ல நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல்ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா, சூப்பரா பாடுறீங்க. நம்பிக்கைக்குரிய ஆண்டவரை பார்த்து எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவர் நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. சொல்லுகிறார் பரிசுத்தவானுக்கு என்னுடைய ஆஸ்தி, அவர் நல்லா இருக்கணும். பரிசுத்தவான் பூமியில இருந்தா பட்டணம் காக்கப்படும், 10 நீதிமான் இருந்தா பட்டணம் அழிக்கப்படாது. ஆண்டவரோட ஒரு மனுஷன் நடக்கிறார்னு ஒரு அளவுகோல்ல நீங்க அளந்து பார்த்துட்டீங்கன்னா அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டும். உங்க பாஸ்டர் மட்டும் நான் சொல்லல, எங்க பாஸ்டர் நான் நேசிக்கிறனே கொடுக்கிறனே அதையே நான் சொல்லல, எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் அவங்க ஆண்டவரோடு நடக்கிறாங்கன்னு உங்கள் மனசு தோணிருச்சுன்னா அவங்கள பற்றி ஒரு வார்த்தை குறைவாக பேச நம்ம நாவு துணிகரம் கொள்ளவே கூடாது. தவறானவர்களை பற்றி நான் சொல்ல, தவறான தலைவர்களாக இருப்பார்களானா அந்த தலைவர்களை விட்டு கூட நம்ம வெளியேறலாம். ஆனால் ஒரு மனுஷன் தவறு இருக்குது ஆனால் ஆண்டவரோடு நடக்கிறவர், அவர் ஆண்டவரோடு நடக்கிற பரிசுத்தவான், அவரது நடக்கையில் பரிசுத்தம் இருக்கிறது, அவருடைய பிஹேவியரில் பரிசுத்தம் இருக்கிறது, சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் தேவனோடு உறவாடுகிற மனுஷன், தேவ மனுஷன், அவர் கையிடுகிற காரியங்களை ஆண்டவர் இருக்கிறார்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவங்கள பற்றி பேசுகிறதற்கு நம்ம இருதயம் தைரியம் கொள்ளக்கூடாது.
ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஊழியக்காரனை ரொம்ப நேசிக்கிறவர். அதை அறிந்த தாவீது தான் சொல்றாரு, என் இருதயமே உன் ஆஸ்தியை கொண்டு அங்கு பரிசுத்தவானுக்கு கொடு. ஆஸ்தியன்னா என்ன அர்த்தம்? சொத்தை எழுதி கொடுங்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவருக்கு நிறைய இருக்கு கொடுத்தாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். தாவீதினுடைய வார்த்தைகள் இதை படிக்கும் போது எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்துச்சு? எங்க அம்மாவுடைய அப்பா, எங்க தாத்தா பேரு ரூபன். ரொம்ப நல்ல மனுஷர், பக்தியான மனுஷர், எதுவுமே அவரை குறை சொல்ல முடியாது. ஆனா அவருக்கு இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு நகை இல்லாமல் இருக்கிற பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸை கண்டாலே ஆகாது. யாருக்கு? எங்கள் தாத்தாக்கு. அவரு சர்ச்சுக்கு போவார், பக்தியான மனுஷன், நீதிமான், பிள்ளைங்களெல்லாம் ஒழுக்கத்துலேயும் பக்தியிலையும் வளர்த்தாரு. சிஎஸ்ஐ சபைக்கு தான் அப்போ போயிட்டு இருந்தார் தாத்தா. ஆனால் அங்கே யாரும் அப்படியெல்லாம் உபதேசிக்கல. ஆனால் அவருக்கு வந்து என்னமோ இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸையும் அந்த ஜுவல் இல்லாமல் இருக்கிறவங்களை பார்த்தாலே முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு மூஞ்சி வச்ச மாதிரிலாம் சொல்லிடுவாராம் எங்கள் தாத்தா. அதனால தான் அவருக்கு வந்த மருமகனும் பெண்டிகாஸ்டல் பாஸ்டரு, அவருடைய சந்ததியில் வந்த அத்தனை பேரும் பெண்டிகாஸ்டல் பாஸ்டர். ஆனால் எங்கள் தாத்தா இல்லை, அவர் மறித்து போயிட்டார். அப்போது இது ஏன் நினைக்கிறேன்னா, சிலருக்கு சிலர் மேலே ஏன் அப்படி ஒரு ஒப்பீனியன், நம்ம ஆண்டவரோடு நடக்கிறவங்கள நம்ம அந்த ஒரு அளவுகோலால் தான் அளக்கணும், வேறு எந்த அளவுகோலையும் வச்சு நம்ம அளக்கக்கூடாது. ஒருத்தரை பரிசுத்தமானு தீர்மானிக்கிறோன்னா அவங்க ஆண்டவரோடு நடக்கிறாங்களா அந்த ஸ்கேலில் வந்து மார்க் வந்துருச்சா, வேற எந்த அளவுகோலையும் அங்கே கொண்டு வைக்காதீங்க. அதை விட பெரிய ஸ்கேல் எதுவுமே வேண்டாம். இல்லை இந்த ஸ்கேலில் அவங்க கம்மி மார்க் வாங்கியிருக்காங்க, இந்த ஸ்கேலில் கம்மி மார்க் வாங்கியிருக்காங்க, ஆண்டவரோடு நடக்கிறாங்களா, அவங்க ஆண்டவருடைய மனுஷர். அதை விட மேன்மை என்ன இருக்குது இந்த உலகத்தில்? ஆண்டவருக்காக வாழ்கிறாங்களா, பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிறாங்களா, ஆண்டவரோட உள்ள உறவில் பலப்பட்டிருக்கிறாங்களா, அந்த ஒரு அளவுகோலை பார்த்துட்டா அதுதான் நம்ம வைக்க வேண்டிய சிந்தையில் நம்ம ஸ்டிக் ஆன் பண்ண வேண்டிய காரியம். இதை தாவீது நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுகிறார். மூன்றாவது இப்போ அந்த ஆறாவது வசனத்தை நம்ம படித்தோம், அந்த ரட்சிப்பை மேன்மைப்படுத்துகிறார், ஆண்டவர் அவர் கொடுத்த மகிமையை மேன்மையாக எண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கொடை இந்த ரட்சிப்பு, யாருக்கு கிடைக்காத சாக்கியம் இந்த ரட்சிப்பு, இந்த மகிமை, இதை மேன்மையாக எண்ணுங்கள். கொழுந்து விட்டு எரிய செய் மகனே, அந்த பாடலை பாடலாமா? உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை அவிச்சு போடாமல், ஒரு ரெண்டாவது ஒரு எண்ணத்துக்கு வராமல், ஏன் நான் இப்படி வந்துட்டேன், அப்படியே இருந்திருக்கலாமோ, இப்படிப்பட்ட எந்த ஒரு செகண்ட் தாட்டுக்கும் இடம் கொடுக்காம, இந்த மாதிரி பாக்கியம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு காஸ்ட்லியஸ்ட் இந்த மேன்மை ரட்சிப்பு, இதை வந்து நான் அவிச்சு போட மாட்டேன். கொழுந்து விட்டு கொழுந்து விட்டு கொழுந்து விட்டு அபிஷேகன்ற எண்ணெயை ஊற்றி, நம்பிக்கைன்ற எண்ணெயை ஊற்றி எரிய செய்து கொண்டே இருப்பேன். உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. காற்றாக மழையாக வருகிறான் செய்கிறான், உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. அல்லேலூயா. எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரம் ரட்சிப்பு, அவரை அறிகிற அறிவின் மேன்மை ரட்சிப்பு, அந்த மகிமை, அந்த ஆலயம், அந்த ஆராதனை, இதை கிடைத்தற்கரிய பொக்கிஷமாக நினைப்பேன் ஆனால் அதை கொண்டாடிக்கொண்டே இருப்பேன், நான் அதை அள்ள தட்டுவது இல்லை. அல்லேலூயா. வாழ்நாள் முழுக்க அதுக்கு ஒரு சின்ன களங்கம் வராமல் அதை அப்படி தூக்கி உயர்த்தி நான் வச்சுப்பேன் அப்படின்ற ஒரு சத்தியத்தை நமக்கு அவர் சொல்லுகிறார். மூன்றாவது ஏழாவது எட்டாவது வசனங்களில் சொல்லுகிறார், ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் அவர் செய்த நன்மையை உணர்ந்து அவருக்கு நன்றி சொல்லும். நன்றி நாவிலிருந்து வர்றதை விட எங்கேருந்து வரணும்? இருதயத்துக்குள்ள இருந்து. நன்றி வாயில ஒரே வார்த்தையில் முடிஞ்சிடும். இருதயத்துலேருந்து வர்றதுன்னா எப்படி தெரியுமா? நீங்கள் அப்படி செஞ்சீங்கல்ல, நீங்கள் எனக்கு அப்படி பாராட்டினீங்கல்ல, என்னை தேடி வந்தீங்கள, என்னை கைவிடவே இல்லைல்ல, இப்படி நன்றியால் பொங்கும் பொழுது எது இல்லையோ புலம்பலோ அதெல்லாம் வராது, அதெல்லாம் தோணாது. இதை நிறைவாக சொல்லி 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 ஜாய்ஸ் மேயர் வந்து
அவங்களுடைய புத்தகத்தில் ஒன்று அழகாக ஒன்று எழுதியிருக்கிறாங்க. நமக்கு காலையில் எழுந்த உடனே இந்த பொம்மைக்கு கீ கொடுப்பாங்கல்ல, ஃபுல்லாக கீ கொடுத்துட்டா அந்த கீ முடிகிற வரைக்கும் அது அப்படியே ஆடிட்டே இருக்கும். அந்த மாதிரி கீ அப் யுவர் செல்ஃப், காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே நீ எங்கள் கூட இருக்கிறீங்க, நான் நடந்தால் உமக்காக, உட்காந்தா உமக்காக, சமைச்சா உமக்காக, உமக்காக உமை விட்டு நான் பிரியவே மாட்டேன், நீங்கள் எனக்கு போதும், யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டேன், எந்த சூழ்நிலையை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் உமை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்படி கீயப் பண்ணுறதுக்கு தான் தாவீது இந்த பொற்பணத்தை சங்கீதத்தை மூஞ்சுக்கு முன்னாடி தூணில் வச்சுருந்தார் போல. அப்போது நல்ல பாசிட்டிவான ஆண்டவருக்கு எதுவான கன்ஃபஷன் சொல்லி 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 கீயப் பண்ணிடுங்க. முதல் வேலையாக எந்திரிச்சோமா, பல்ல வளர்க்கணுமா, மூஞ்சி கழுவணுமா, கிளம்பணுமா, அவ்வளோ குளிக்காட்டி கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ப்ரெஷ்அப் பண்ணி அப்போ தானே தூக்கம் வராது. இல்லை நான் பல் விளக்காம தான் ஜெபம் பண்ணுவேன்ற மாதிரி பார்க்குறீங்களே, அட்லீஸ்ட் ஒரு மூஞ்சியாவது. ஏன்னா தாவீது சொல்கிறாரு, காலையிலே உனக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம், தூங்கும் மூஞ்சி நைட் ட்ரெஸ்ஸில் இல்லாமல் கொஞ்சம் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு அழகான ட்ரெஸ் அழகாக போட்டுக்கோங்க, ஆண்டவர் பார்க்குறாருல்ல, நல்ல மூஞ்சி கழுவிக்கோங்க, நல்ல பல் விளக்கி, தலையை சீவி, ஒரு முக்காடு போட்டு, ஒரு பைபிள் டைரி எடுத்து, ஒன்றரை மணி நேரம் உட்காராட்டி போகிறவால, ஒரு மணி நேரம் ஆண்டவர் அப்படி தானே கேட்டார், ஒரு மணி நேரம் உட்காரக்கூடாதா, ஒரு மணி நேரம் கூட வேணாம், அரை மணி நேரம், அதுக்கும் கம்மியாக கிளம்புறதுக்கே அரை மணி நேரம் ஆயிரும், அதுக்கும் கம்மியாக ஆண்டவரோட உட்கார நான் எப்படி சொல்லுறது. நீங்கள் காலையில் அரை மணி நேரம், மதியம் அரை மணி நேரம், சாயங்காலம் அரை மணி நேரம் அப்படி கூட உட்காந்துக்கலாம், அட் அ டைம் உட்காருங்கன்னு கூட அது கூட சொல்லலை, ஆனால் ஆண்டவர் முன்னாடி உட்காருங்க, கீ அப் யுவர் செல்ஃப், ஆண்டவரே நான் உமக்காக வாழணும், சோர்ந்து போகக்கூடாது. இப்படி காலையில் ஃபுல் கீ கொடுத்துட்டிங்கன்னா இடையில யார் என்ன வார்த்தை சொன்னாலும், என்ன ஃபோன் கால் வந்தாலும், என்ன வந்தாலும், இந்த பொம்மை எப்படி கொடுத்தீங்களோ அப்படியே தான் ஆடிட்டுருக்கோம் நாள் முழுக்க. அவங்க ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த ஆண்டவரே என் இருதயம் தாழ நான் அவங்கள துதிப்பேன், தூக்கம் வரலைன்னா மொபைலை எடுத்து பார்க்க மாட்டேன், நீங்கள் செய்த நன்மைகளை. ஆமாம், தூக்கம் வரலன்ட்டு சில பேர் மொபைல் பார்க்குறாங்க, மொபைலில் பார்க்க பார்க்க உங்கள் கண்ணு பிரெயின் எல்லாம் விழிச்சுக்கும், அதை தான் சயின்டிஸ்டெல்லாம் கூட சொல்கிறாங்க. மூளை வந்து நம்ம தான் அதை பழக்கப்படுத்தணும், ஒன்றரை அவருக்கு படுக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைலை ஆஃப் பண்ணுங்க, அலாரம் வச்சு கொஞ்சம் தூரத்தில் வச்சுக்கலாம், லைட்டு வராமல் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி பெட்டு போட்டு ஃபேனெல்லாம் போட்டு ஃபேனோ ஏசியோ போட்டு ஜபமெல்லாம் முடிச்சுட்டு அரை நீங்கள் ஒம்பது மணிக்கு தூங்கணுன்னா எட்டரைக்கு படுங்க, அவ்வளோ சீக்கிரம் யாரும் படுக்க மாட்டீங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். படுத்தீங்கன்னா தான் அந்த மூளைக்கு தெரியும், ஓ இவங்க தூங்க போகிறாங்கன்னு நினச்சி தூக்கத்துக்கான ஹார்மோனை அது ப்ரொடியூஸ் பண்ணும். தூக்கம் நல்ல காலத்துலேயே வரல, இதில் மூஞ்சுக்கு நேரம் மொபைலை வச்சு இப்படி 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 பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த மூளை வந்து இவன் இந்த ஜென்மத்தில் தூங்கவே மாட்டான்ட்டு அது பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்னா விடியங்காத்தால் கொஞ்சம் தூக்கம் வரும், கடமை எந்திரிச்சிருவோம், அப்புறம் நாளெல்லாம் பேன் இருக்கிறது, இன்னன்னா நான் தூங்கவே இல்லை, எப்படி தூங்க முடியும், அதை ஒரு பக்கம் வச்சா இல்லை, இப்படி லேட்டாக தூங்கினா கண்டிப்பாக காலையில் ஏஞ்சி யூ யூ கென்னே உங்களால் உங்களை கீ அப்போ பண்ணவே முடியாது. காலைல நீங்கள் கண்ணை திறப்பிலே கண் தானாக மூடும், கண்ணை திறப்பிலே தானாக கண் மூடும். ஆமாம், ஆண்களுக்கு 7 முதல் 8 மணி நேரம், பெண்களுக்கு 6 முதல் 7 மணி நேரம் தூக்கம் தாராளமாக போதும். 12 மணிக்கு படுத்தா கூட 6 மணி வரைக்கும் தூங்கினா போதும், அதுக்கு மேலே தூங்க வேண்டிய அவசியம் இல்லை. பலவீனப்படுறீங்க, ஒரு நாள் இருக்க உடம்பு இன்னொரு நாள் இருக்காது, அப்படி உங்களுக்கு அசௌகரியம் ஒரு பலவீனம் ஏற்படும் பொழுது எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் எடுக்கிறத நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் சாலிடாக லேடிஸ் வந்து ஒரு 6 to 7 hours, ஜென்ஸ் வந்து 7 to 8 hours தூங்கிட்டிங்கன்னா பகலில் உங்களுக்கு ஒரு நேப் கூட தேவைப்படாது, அந்த நேரம் நீங்கள் டீப்பாக தூங்கிடணும். இது வந்து பெரிய சீக்ரெட், அதிகால ஜபத்துக்கு இந்த நித்திரை அவ்வளோ முக்கியம். அப்போது நைட்டில் தூக்கம் வரலன்னா கட்டாயம் ஃபோனை பார்த்தீங்கன்னா நித்திரையே வராது, உங்கள் மூளையும் முழித்து கொள்ளும். சயின்டிஸ்ட்டு சொன்னால் நம்புவீங்க, ஆனால் இதுதான் உண்மை. அதனால் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி ஆண்டவரே உங்கள் மடியில் நான் படுத்துக்கொள்ளுகிறேன், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தரனை தாங்குகிறார். அப்போ தூக்கம் வராத வரைக்கும் ஒன்று நினைக்கலாம், ஆண்டவரே என்னை இப்படி கொண்டு வந்தீங்களே. மனசுக்குள்ளே சத்தமாக பேசி இருக்கிறவங்களை எழுப்பிடக்கூடாது, மனசுக்குள்ளே அப்படியே பேச 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 சோத்திரம் பண்ணி கொண்டே தூங்கலாம். நான் என் திருமணம் ஆகாமல் அப்பா வீட்டில் இருக்கும்பொழுது படுக்கும்பொழுது எங்கள் அப்பா சத்தத்தை கேட்டுக்கொண்டு தான் நான் தூங்குவேன். நான் கண்ணை திறக்கும்பொழுது எங்கள் அப்பா சத்தம் எனக்கு கேட்கும்,
அதை பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன் இந்த பலிபீடத்தில். இன்னைக்கு இப்போ எங்கள் அப்பா நேற்று வந்துட்டு இன்னைக்கு காலையில் பொள்ளாச்சி ஊழியத்தை கிளம்பி போனார். நேற்று நைட்டும் ஜோம் பண்ணும்போது அவர் சத்தத்தை கேட்டுன்னு தான் தூங்கினேன். காலையில் கண்ணு விழிக்கும் போது எனக்கு முன்னாடி இவர் நம்மளை விட வயசானவர் நமக்கு முன்னாடி எந்திரிக்கிறாரேன்னு பல தடவை நினச்சிருக்கிறேன். அலாரம் வச்சு எந்திரிச்சா கூட அவர் ஜப சத்தம் அங்கே கேட்கும். இது என்ன திரும்ப ஆச்சு, இது என்னுடைய பிரம்மையா என்னானே தெரில. அவர் வெளி ஊருக்கு மீட்டிங் போயிடுவார். அம்மா அப்பா முன்னாடி ஹாலில் படுப்பாங்க, நான் பெட்ரூமில் படுப்பேன். அவர் சத்தம் எனக்கு கேட்கும். அவர் சத்தம் கேட்டவுடனே நான் எழுந்து அவர் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு ஒரு டீ போட்டு கொடுப்பேன். தொண்டெல்லாம் காஞ்சி பேரும் பாவம் இல்லை, டீ போட்டு கொடுத்துட்டு நான் அப்பா கூட உட்காந்து ஜாயின் பண்ணுவேன். அப்போது அப்பா வெளியூர் போயிடுவார். லிட்டரலாக எனக்கு ஒரு அது ஒரு பிரம்மை மாதிரி ஜப சத்தம் கேட்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும். ஐயோ அப்பாவுக்கு தொண்டை காஞ்சி போயிடும், நம்ம எந்திரிச்சு டீ கொடுக்கலாம். ஏஞ்சி ஹாலுக்கு வரும்போது பார்த்தா அப்பா இருக்க மாட்டார், ஊருக்கு போயிருக்கிறாரு. அது எனக்கு கேட்டு 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 பிரெயின் அப்படி ரெக்கார்ட் ஆகிடுச்சா என்னான்னு தெரில. பல தரம் நான் ஏமாந்துருக்கேன், ரொம்ப அழகான ஒரு அனுபவம் அது. பல தரம் நான் ஏமாந்துருக்கேன், அதாவது அந்த குறிப்பிட்ட டைம் அந்த 4:30 to 5 ரெகுலராக எனக்கு கண்ணு டபக்குன்னு விழிக்கும். எத்தனையோ தரவை ஏமாந்துருக்கேன். அந்த ஹாலுக்கு போகிற வரைக்கும், பெட்ரூமை தாண்டி ஹாலுக்கு போகிற வரைக்கும் அப்பா இருக்கிறாருன்னே எனக்கு வந்து ஒரு பிரம்மை. கண்ணை பார்த்து அங்கே போய் பார்த்தா அம்மா மட்டும் படுத்துன்னு பாங்க. அம்மா ரொம்ப கத்தி ஜெபம் பண்ண மாட்டாங்க, மெதுவாக ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் அம்மாவுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு ஐயோ இப்படி ஏமாந்துட்டேனே. அப்பா எனக்கு ஃபோன் பண்ணுவார், தூங்குறியா காலைல ஏச்சி ஜெபம் பண்ணுறியா, நீங்கள் இல்லாட்டாலும் உங்கள் ஆவியானவர் இங்கே வந்து ஜெபம் பண்ணி என்னை எழுப்பிட்டாருன்னுவேன். ஆஹான்னு சிரிப்பார், இன்றைக்கும் ஏமாந்தம்பான்னு. அப்போது அந்த மேன்மையை கொண்டாடுங்கள். ஆண்டவர் கூட நேர செலவு பண்ண அதிகால ஜபத்தினுடைய இன்பத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா டைமுக்கு தூங்கி ஆகணும் ஆண்டவர் பிள்ளைங்க, இல்லாட்டி கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இனி வரும் காலங்களெல்லாம் நைட்டெல்லாம் நம்ம தூங்காமல் இருப்போமா என்னன்னு தெரில. பாஸ்டர் பெங்களூர் போயிட்டு வந்து ஆச்சரியமாக சொன்னார், 12:00 பொழுது விடுஞ்ச மாதிரி உட்காந்து ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டுன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இனி நம்முடைய காலங்களும் அப்படி ஆகிடுமோ நம்ம தெரியல. ஆனால் ஆண்டவர் பிள்ளைகள் அதிகாலையில் ஜபிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் நைட்டு தூங்காமல் இருந்தீங்கன்னா அது நடக்காது, உங்கள் சரீரமும் பலவீனப்பட்டு போகும். அப்போது தூக்கம் வர தாமதிக்கிற நேரங்கள் அவரது நன்மைகளை தியானித்து உள்ளத்தால் உணர்ந்து நன்மை நன்றி சொல்லுகிற நேரங்கள் ஆகட்டும். இது தாவீது நமக்கு காண்பிக்கிற பாடம். 8வது வசனத்தில் அவர் நித்தியத்தை குறித்த வலது பாரசத்து புருஷன், நித்திய மகிமை, நித்திய சந்தோஷம், எல்லா நித்தியத்தை குறித்து பேசுகிறார். 5 காரியங்கள் மறுபடியும் வருஷப்படுத்தலாமா? டோட்டல் டிபெண்டன்ஸ், ஆண்டவரை நம்பி இருக்கிற வாழ்க்கை. பரிசுத்தவான்களை தேடி தேடி நேசிங்க, அவங்க தேவனோடு உறவாடுகிற உறவாடலை கொண்டாடுங்க. குறைகளை பார்க்குற வரைக்கும் நம்ம யாரையுமே நேசிக்க முடியாது. குறை இல்லாதவர்கள் யார்? இவ்வளோ பேசணும் தாவீது கிட்ட குறை இல்லையா? அவரை மாதிரி சண்டைக்காரன் யார்? சண்டைக்காரன் தானே, ரத்த பிரியனே, சூதுல மனுஷனே. சொல்லட்டும், ஒரு காலத்தில் அப்படி தானே இருந்தார். யுத்தத்துக்கு பழக்க வைக்க என் கைகளை பழக்குவீங்கன்னு கேட்டார் தானே. 1000 கொண்டார், 10,000 கொண்டார், கொலகாரன் நம்ம பாஷையில் சொன்னார். ஆனால் ஆண்டவரோடு உறவாட ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய தலையெழுத்து மாறுகிறது. அப்போது பரிசுத்தமான்களை தேடி தேடி நேசியுங்கள். ரட்சிப்பு, எனக்கு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை உயர்த்துங்கள். மேன்மையாக நினைங்க, ஒரு நிமிஷம் கூட அதிலிருந்து பின்வாங்காதீங்க. அடுத்து இருதயம் என்றைக்கும் நன்றியால் நிரம்பட்டும். நித்திரை வராத இரவுகள் ஆண்டவரோடு நன்றி செலுத்துகிற இரவாகட்டும். புக்கு படிக்கிறது, ஃபோன் பண்ணுற, ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கிற இரவாக அல்லாமல் மனசுக்குள்ள லைட்டை போட்டு பைபிள் படிச்சிங்கன்னா கூட சில டைம் தூக்கம் போயிடும். ஆனால் நீங்கள் கண்களை மூடி ஆண்டவர் செய்த நன்மைகளை என் இருதயம் உண்மை தியானிக்கட்டும். படுக்கையிலும் உண்மை நான் நினைக்கிறேன், ராக்கால ஜாமங்களில். அப்படின்னா நிறைய தூக்கம் தாவீதுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அடிக்கடி. அவருடைய வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சைக்காலஜி பேஷண்ட், சைக்காலஜிக்கலி அவர் அஃபெக்ட் ஆன மாதிரி சொல்லுவார். நான் நிறைய போல இருக்கிறேன்னா லோன்லினஸ், டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும் அவர் வார்த்தைங்க. நீங்கள் என் கண் இமையெல்லாம் பிடிச்சி இப்படி இழுத்து பிடிச்சி இருக்கிறீங்க, என்னால் தூங்க முடியல அப்படி சொல்லுவார். என்னை ஏன் தூங்க விடாமல் இருக்கிறீங்க? நான் எப்படி நித்திரைக்கு ஓத்து, நித்திரை கூட எனக்கு தூரமாயிற்று, என் பெட்டு எனக்கு தூரமாக இருக்குது, நான் ஏன் இப்படி உட்காந்துருக்கணும்? அப்போது நி தூக்கம் டிஸ்டர்பான அநேக சூழ்நிலை அவர் வாழ்க்கையில் இருந்துச்சு. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை இன்பமாக்குகிறார். சில பேர் இங்கே இருக்கிறீங்க, படுத்து அடுத்த நிமிஷம் குறட்டை விட்டு தூங்குவீங்க. நானும் தான் படுத்த அடுத்த நிமிஷம் எந்த உலகத்துக்கு போகிறனே தெரியாது. எதனா கதை பேசிகிட்டு இருந்தால் கூட கதையெல்லாம் நின்றும். காலையில் ஏறிச்சு கேட்டால் தூங்கிட்டல சொல்ல மாட்டேன் போ. அப்போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அதை வீணாக்கிறாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் ரொம்ப லேட்டாக வருதுன்னா
இன்னும் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமா நடக்க முடியும்னு யோசிங்க. அதனால ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவருக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை இன்பமாக்குகிறார். அப்படி எனக்கும் என்னைக்காவது ஒரு நாள் டிஸ்டர்ப் ஆகும், ஒரு ரீசனுமே இருக்காது, நைட்டு ஃபுல்லும் சுத்தமாக தூங்க மாட்டேன், என்னன்னே தெரியாது, வருத்தமெல்லாம் ஒன்றும் இருக்காது, நான் என்ன மாதிரி யார் ஜாலியாக இருப்பான், எதையுமே டோன்ட் கேர் தான். ஆனால் ஏன்னே தெரியாது, அது எதாவது ஹார்மோன்ஸ் மாறுமா என்னன்னே தெரியல, சுத்தமாக தூங்க மாட்டேன், அந்த நாள் கொஞ்சம் டல்லாக இருக்கும், அது இயல்பு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த இரவுகளை நீங்கள் தியானிங்க. நான் பிறந்ததுலேருந்து எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து ஆண்டவர் செஞ்ச நன்மையை நினச்சி ஒன்றாவதுலேருந்து ரெண்டாவதுலேருந்து அப்படி ஞாபகப்படுத்திடலாம் நன்றி சொல்லியிருக்கிறேன். பத்தாவது வாரத்துக்குள்ளே தூங்கிடுவேன். அப்போது உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகாமல் அந்த அதிகாலை ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அடுத்ததாக ஃபைனலாக அவர் சொல்கிறது நித்தியத்தை குறித்த வெளிப்பாடு. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், பழங்காலத்து பரிசுத்தவான்களுடைய பாடல்கள் வருகையை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி இருந்தது, ஆனால் இன்றைக்கி நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஆனால் இல்லை, என்றைக்கும் நித்தியத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு வேண்டும், வருகையை குறித்த என்ன நமக்கு வேண்டும், மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற நம்பிக்கையில் வாழ்கிறவர்கள் தான் தேவ மனிதர்கள். அப்படி வாழும்போது மரணம் கூட நம்மளை பயமுறுத்தாது. அல்லேலூயா. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் இல்லாதவங்க அந்த மரணத்தை தழுவும் பொழுது உயிர் போகிற சூழ்நிலையில் பயங்கரமாக அலறுவாங்களாம், வாயெல்லாம் பயங்கரமாக திறந்து கண்ணெல்லாம் மிரண்டு ஆன்னு கத்தி தான் அந்த ஜீவன் போவோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி கத்தும் சுயநினைவு இல்லாமல் பெட்டில் உயிர் போகிறது வேற, சுயநினைவோடு உயிர் போகும்போது ஜீவன் பிரிகிற நேரத்தில் ஆண்டவரை அறியாத பிறர் அப்படியோ பயங்கரமாக அலறி அந்த ஜீவனை விடுவாங்க. அவங்க கண்களுக்கு முன்னாடி யமதர்வன் காட்சி அளிப்பான் இப்படியெல்லாம் சொல்ல கேட்டிருக்கிறேன், நான் சிலதை பார்த்தும் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவரோடு நடக்கிற பரிசுத்தவான்களுடைய மரணம் எப்படி இருக்கும் தெரியுமா? அமைதியாக கண்ண மூடி போயிடும். பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு பல பரிசுத்தவான்களுடைய சாட்சியை பாஸ்ட் நமக்கு சொல்லியிருக்கிறார், வசனத்தை எழுதுகிற ஒரு தேவ மனிதர். பிள்ளைங்க எல்லாம் கிளம்புறாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு, எல்லாரையும் கூப்பிட்டார், எங்கே போகிறீங்க, இன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போங்க. ராத்திரி குளித்து ஷேவ் பண்ணி தலை சீவி நீட்டாக ஒயிட் ட்ரெஸ் போட்டு பெட்ஷீட்டெல்லாம் க்ளீனாக போட்டு வச்சு பைபிளை தூக்கி நெஞ்சில் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் ஆசீர்வச்சு, ஏசப்பா என்னை கூப்பிட்றேன், இன்னும் இப்படி உயிரோடு நல்லா நடமாடிட்டுருக்கிறீங்க, நைட்டு நல்லா இட்லி சாப்பிட்டீங்க, இப்படி பேசுகிறீங்க, இல்லை ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு 5 மணிக்கு நான் கிளம்பிடுவேன், நாலு நாளை முக்காலுக்கு சொல்கிறாரு, கொஞ்ச நேரம் தான் இருப்பேன், எல்லாரும் பத்திரமா இருங்க, கரெக்டாக 5 மணி வரும்போது நான் போயிட்டு வரேன், டாட்டா பாயின்ட்டு சிரித்து கண்ணு மூடி உயிரை விட்டார். அவர் எழுதுகிற வசன வேதாங்கமத்தை எடுத்து பார்த்தா, பேனா நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எழுதி புள்ளி வச்சு பேனாவை மூடி வச்சுட்டு அன்னைக்கு உயிர் போயிருக்கு. எத்தனை பரிசுத்தவான்களுடைய மரணத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். நித்தியத்தை குறித்த நம்பிக்கை எந்த தேவ மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறதோ அவன் மரணத்திற்கு பயப்படுவது இல்லை. வியாதி வந்தா ஏன் பயம் வருது? வியாதி வராத மனுஷன் யாரு? ஓய்யோ செத்து போயிட்டேன்னா அந்த பயம் தானே வியாதிக்கு நம்ம பயப்படுறோம். மரணம் ஆண்டவர் பார்வையில் நம்ம நைட்டு படுத்து தூங்குற தூக்கம் மாறுதான், அவர் நித்திரையாக இருக்கிறான். ஆண்டவருக்கு மரணம்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி சாவா அப்படியெல்லாம் இல்லை ஆண்டவருக்கு, அவர் பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. நித்தியத்தை குறித்த நம்பிக்கை உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் இந்த மரண பயம் நம்ம இருதயத்தில் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை தானே வாழ போகிறோம், பிரிவு வேதனைக்குரியது தான், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது அருமையானது. அல்லேலூயா. 5 காரியங்கள் முழு வேதாகமத்தின் சாராம்சங்கள். ஆண்டவரை நம்பி வாழணும், ரட்சிப்பை உயர்த்தணும், நன்றி செலுத்தணும், ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் பரிசுத்தவான்களை நேசிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து சொல்கிறார், நித்தியத்தை குறித்த நம்பிக்கையோடு வாழுங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து ஆண்டவர் சொன்னதாக எடுத்துக்கொள்வோம். நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களை எழுந்து நிற்கலாம். ஆமாம் ஆண்டவரே, நான் அப்படி தான் வாழணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே. யதார்த்தமாய் சஞ்சரித்தான், அநேகரை நீதிக்குற்படுத்தினான் அப்படின்னு பெயர் எடுக்கணும்ப்பா. எழுதப்படாத நிருபமாக வாழணும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை காண்கிறவர்கள் எங்களிலே உண்மை காணும்படி ஆசைப்படுறவங்களாம் பாட்ட சொல்லுங்க. பரிசுத்தவான்களை நாங்கள் நேசிக்கணும்ப்பா. தேடி தேடி தேவனை நேசிக்கிறவன் வேதத்தை நேசிப்பான்,
தேவனை நேசிக்கிறவன் ஆலயத்தை நேசிப்பான், தேவனை நேசிக்கிறவன் ஜெபத்தை ஆராதனைய நேசிப்பான், தேவனோடு நடக்கிற பிள்ளைகளை அவன் நேசிப்பான். பிகாஸ் அந்த ஃபோக்கஸ் ஆண்டவர் மேலே இருக்கும் பொழுது இதெல்லாம் ஸ்பான்டேனியஸாக வரும். எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவர் சொத்தியும் கொண்டு நாசம் பண்ணான், உங்களையே வேணாம்னு தூக்கி போட்டு வீசினான், அவனை கூட்டி வச்சுட்டு நீங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கிறீங்களா? ஆனால் தகப்பனுடைய இருதயம் அப்படி அல்ல. அண்ணன் சொல்லுவான், வேசிகளிடத்துல அந்த பணத்தை நாசம் பண்ணுவேன். அப்பா சொல்லுவாரு, அவன் செத்து போனான், பிழைச்சான். இந்த வார்த்தையின் வீரியங்கள் உங்களுக்கு புரிகிறதா?
நான் ஆண்டவரோடு நடக்கிறேன், ஆனால் என்னுடைய வார்த்தையின் வீரியம் பிறரை உருவ குத்துகிறதா இருக்காது, உருவாக்குகிறதா இருக்கும். இஃப் ஐ ஆம் வாக்கிங் வித் காட், என்னோட வார்த்தை ஆண்டவருக்கு எப்படி இஷ்டமோ அப்படிதான் இருக்கும். என்ன வார்த்தை நான் யூஸ் பண்றேன், நான் என்ன பார்வையில பாக்குறேன், எவனை விழுங்கலாமோன்னு பாக்குறேன்னா, என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு நான் பாக்குறேன்னா, என் பார்வையில ஆண்டவர் இல்லை. என் பார்வை இருக்குன்னா எது என் தேடலோ, நான் அந்த ஒரு சம்பவம் சொன்னேன் இல்லையா, என் தேடல் பரிசுத்தமா இருக்கும்னா அவங்க கிட்ட பரிசுத்தம் இருக்கா, என் தேடல் தேவ தேடலா இருக்குமானா அவங்க கிட்ட இருக்கிற தேவ தேடலை தான் என் இருதயம் தோணும். என் இருதயம் தீய காரியங்களையும் குற்றங்களையும் ஒன்றுமில்லாமைகளையும் உலக பிரகாரமான காரியங்களையும் தேடிக்கொண்டே இருக்குமானால் அதுதான் என் கண்களுக்கு புலப்படும். நான் ஆண்டவரோடு நடக்கணும், ஆண்டவர் எனக்குள்ள நான் அவருக்குள்ளனா அவரு பார்க்குற மாதிரி தான் நான் பார்க்கணும், அவரு பேசுகிற மாதிரி தான் நான் பேசணும், அவரு சொல்கிற மாதிரி தான் நான் சொல்லணும். எத்தனை பேருக்கு ஆசை அப்படி வாழறதுக்கு அழைக்கப்பட்டவங்க தான் நீங்களும் நானும். எப்படி வேணா வாழ்வேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வேன், எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன், திஸ் இஸ் மை ரைட், பர்த் ரைட், யூனோ அப்படின்னா நம்ம கற்றுக்கொள்ளுவதும் கற்றுக் கொடுப்பதும் கிறிஸ்தவத்தின் இன்றியமையாத ஒன்று. நானும் கற்றுக்கணும், இங்க யாரு வந்து பேசினாலும் நம்ம எல்லாருமே லேர்னிங் ப்ராசஸ் தான். இங்க வந்து நின்னதுனால நான் சொல்லிக் கொடுக்குற அனுபவத்துக்கு வந்துட்டேன்னு அல்ல, நீங்களும் சொல்லிக் கொடுக்கணும், நீங்களும் கத்துக்கணும். இது மரண பரியந்தம் தொடரும். இன்னும் 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 அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்குள்ள. சோ மரண பரியந்தம் ஆயுள் முடியும் வரை இன்னும் இன்னும் கற்றுக்கொண்டே அவரோடு கூட இருக்கு. இன்னும் எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்துறது, இன்னும் எப்படி ஆண்டவருக்காக வாழறது, இது வந்து போய்கொண்டே இருக்கும், அதுக்கு முடிவே கிடையாது. அப்போ நான் ஆண்டவரோடு நடக்கணும்னா நான் இன்னும் என்ன செய்யணும், இன்னும் என்ன மாறிக்கொள்ளும். மாறாம அப்படியே போவேன்னா அப்படியே வாழலாம், ஆனா அந்த கூட்டத்துல நீங்களும் நானும் இல்லைன்னு நான் நம்புறேன். அப்ப அவ பார்த்து கண்களை மூடி, என் சிந்தையும் சிந்தைதான், என் நிந்தையும் நிந்தைதான், என் பாசமும் பாசம்தான், என் ஆசைவும் ஆசைதான், தேவாவியே என்னில் வாழ்பவரே. ரெண்டு கரங்களை நீட்டி எனக்குள்ள நீங்க வந்துருங்க ஆண்டவரே, எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து சொல்லலாமா, நான் என் கூட சேர்ந்து எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. என் கண்ணுல நீங்க வந்துருங்க, என் பேச்சுல நீங்க வந்துருங்க, என் செய்கையில நீங்க வந்துருங்க, நான் மனசுல நினைக்கிற நினைவு கூட நீங்களும் நானும் ஒன்னும் நினைக்கணும். மனுஷிகமா எதுவுமே நான் நினைக்க கூடாதுப்பா, மனுஷிகமா எதையுமே நான் பேசக்கூடாதுப்பா, மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கவே கூடாதுப்பா. உம்மை போல், உம்மை போல், உம்மை போல் ராஜா, ராஜா, ராஜா. மனுஷிகமா உலகத்துக்குரியவைகள் கண் சொருகி போற குருடனை போல உலகத்தின் காரியங்களை நான் பார்த்தது போதும் ஐயா. என் தலைகள் உமக்கு நேராய் உயரட்டும், என் கண்கள் உமக்கு நேராய் உயரட்டும், என் இருதயம் எப்பொழுதும் உமது ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்டட்டும் ஐயா. ஏனாதாருமே, ஏனாதரவே, அழைத்த அழைப்பின் காரணம் ஏனாதாருமே, ஏனாதரவே, உமக்கு சேவகம் எழுதி கொள்ளுகிற வாழ்க்கையை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அது முகத்தடி அல்லப்பா, அது என் தலைமேல வைக்க வேண்டிய கிரீடம் ஆண்டவரே. நன்றி ராஜா. தகுதியை பார்க்காமல் உமது மிகுந்த இரக்கங்களின்படி நீங்க எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காக நன்றி அப்பா. மனசால உமக்கு நன்றி சொல்றோம். நீங்க என்கிட்ட சொன்னதெல்லாம் நான் சொல்லிட்டேன். யாருக்கு நீங்க இத பேசணும்னு நினைச்சீங்க எனக்கு தெரியாது, யாரோட நீங்க பேசுறீங்க எனக்கு தெரியாது. நீங்க சொல்ல சொன்ன எல்லா உங்க பிள்ளைகள் அவங்க இருதயம் இந்த வார்த்தைகளுக்கு வாஞ்சியா இருக்கிற ஆத்துமாவை பாருங்க, தாகத்தோட இருக்கிற ஆத்துமாவை பாருங்க, இது எனக்காக பிட்கப்பட்ட அப்போடு நினைக்கிற ஆத்துமாக்களை பாருங்க. தாகம் உள்ளவன் மேல தண்ணி
நீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்துல ஆறுகளை ஊற்றுவேன் சொன்னீங்கல்ல, உங்க பிள்ளைகளுடைய இருதயங்களை நீங்க ஊற்ற வேணுமாய் நான் ஜெபிக்கிறப்பா, நீங்க தங்கி வாசம் பண்ண வேணுமாய் ஜெபிக்கிறப்பா, நீங்க தேடி விசாரிக்கிற அந்த யாக்கோபின் சந்ததியா நாங்க இருக்கணும். பூமியில உங்களை ஏழு கண்களை சுத்தும் பொழுது உங்க இருதயத்துக்கு ஒத்த இருதயம் உள்ள தாவித போன்ற எங்க இருதயத்தை உங்க கண்களுக்கு முன்பாக நீங்க கொண்டு வரணும். ஆண்டவரே, உமை நோக்கி பார்க்கின்றேன், உமை நினைத்து துதிக்கின்றேன். எல்லாரும் சேர்ந்து ஏசையா சோத்திரம் சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி ஏசையா சோத்திரம், ஏசையா ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் மாற்ற வேணுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பிறகாலே போகாமல், உலகத்தின் வாலிபர்களுக்கு பின்னே நீ போகாமல், மகளே நீ என்னை பின்பற்றி வந்தபடியினால நிறைவான பலன் உனக்கு உண்டு என்று அப்பா போவாசனுடைய போர்வை எங்க எல்லாருமேலும் விரிக்கப்படுவதாக, நேசமெனும் அப்பா போர்வை எங்க எல்லாருமேலும் விரிக்கப்படுவதாக, அந்த செட்டைகளின் நீழலுக்குள்ளாய் நாங்கள் வருவோமாக, உமது வாயிலிருந்து பிறக்கிற மதுர வாக்கினால் எங்க இருதயங்கள் பூரிப்பாவதாக, நாங்கள் குணசாலி என்று உமது பார்வையில பெயர் பெற, ரூத்தை போல அந்த அனந்த பாக்கியத்திற்கு நீரங்களை அழைத்து செல்ல வேணுமாய் ஜெபிக்கிறப்பா. உன் திருக்கரங்களை முத்தமிட்டு வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தனி ஜபங்களிலே பாஸ்டருடைய திசை நிலை கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். தேங்க்யூ.